ரமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்தாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததி தராணி திரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே. சீரநிதோ பொய் சிறுவேங்கடமுடையான் பாரண்ணச்சன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு சீரார்தோ பொல் பிள்ளையந்தாது என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ் முழிந்தான் ஏறார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து விலகியவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. பிள்ளையந்தாதியில சுவாமி தேசிகனுடைய பிரபாவங்களை எல்லாம் முதல்ல சொல்லி தேசியன் கிட்ட சில பிரார்த்தனைகள் எல்லாம் பண்றதா மாதிரி பின்னாடி வந்திருக்கு. அதுல முதல்ல சரணாகிதி பண்ற மாதிரி நடுவுல வேற கதி எதுவும் இல்லாதபடியினால உம்முடைய திருவடிகளை சரணாகிதி பண்றேன்னு சொல்லி கடைசியில முடிக்கும் போது பலன்களை பிரார்த்திக்கிறார். சரணாகதிக்கு எந்த பலனோ அந்த மாதிரி பலன்களை பிரார்த்திக்கிறார். தேசியனுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்திக்கிறார். இந்த பலன்களை பிரார்த்திக்கிறது போன பாசுரத்துல கடைசியா நம்ம பார்த்தது திருமந்திரமோதும் பொருள் நிலையே பொன்னருளால் அருளா இப்புகழ் தூப்பூர் கிலோ விளக்கே என்று திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய பொருள் நிலை எங்களுக்கு வரணும். திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை பற்றி சுவாமி தேசியம் சொல்லும் போது ரகசியத்ரிசாரத்துல அதிலிருந்து கிடைக்கக்கூடியது அவளுக்கு ஆத்மஸ்திதி ஆத்மநிஷ்டா கிடைக்கும் அப்படின்னு சாதிச்சார். சுனிஷ்டா விஜானம் என்று சாதிச்சார். ஆத்மநிஷ்டானா ஆத்மாங்கிறது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதை உணர்ந்துட்டு அதன்படி நிலைநிற்றல் அது வரும். அது எங்களுக்கு கிடைக்கணும். தாசத்துவம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு ரொம்ப பிரதானமான தர்மம். ஆத்மாவுக்கு எத்தனையோ தர்மங்கள் இருந்தாலும் அது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப பிரதானமானது தாசத்துவம். ஆத்மா ஞானஸ்வரூபன் அப்படின்னா ஆத்மா நித்தியமானது அப்படின்னா சொல்றா. சாஸ்திரங்கள்ல இருக்கட்டும் ஆளவந்தால் சாதிக்கிறார் பபுராதிஷு யோபி கோபிவா குணதோஷானி யதா ததாவிதா ததகம் தவ பாத பத்மயோகோ அகம் அத்தியவ மகாசாம்பிதா. ஆத்மாங்கிறது சரீரமா இல்ல சரீரத்தை காட்டிலும் அதிரிக்தமா வேறையா இந்திரியமா இல்ல ஞானமா இல்ல பிராணவாயுவா இல்ல இதெல்லாம் காட்டிலும் வேற ஒன்னா ஆத்மா ஞானஸ்வரூபமா இல்லையா அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இந்த ஆத்மா உனக்கு தாசன்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இதை உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ரீதியில இந்த ஆத்மாவனுடைய நிஷ்டைய சரியா தெரிஞ்சிருந்தான்னா அதை அனுசரிச்சு நாம நடந்துக்க முடியும். அதுதான் சொலிஷ்டா விஜானத்தை சாதிக்கிறார். நீர் தேவரீர் ரகசியத்ரேசாரத்துல சாதிச்ச அந்த சுரேஷ்டா எங்களுக்கு வேணும். அத தேவரீர அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அடுத்த பாசுரம் விளக்காகி வேங்கட வெற்பினில் வாழும் விரை மலராள் வளக்காதல் கொண்டுரை மார்வந்திரத்தும் உனதடியாறு துளக்காதலில்லவர் தங்கள் திறத்திலும் தூய்மை எண்ணே கலக்காதல் செய்யும் நிலை கடியாய் தூப்போர்காவலனே என்ன ஸ்லோகம் என்ன பாசுரம். இதுலேயும் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் எங்களுக்கு நன்னா கிடைக்கணும் தான் பிரார்த்திக்கிறார். திருமந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா பகவத் தாசத்துவம் அப்படிங்கிறது தாத்பரியம். பிரணவத்தில் சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் மேல கைங்கரியத்துல பிரார்த்திக்கிறது நாராயணாய அப்படின்னு சொல்றதுல சொன்னதா இருக்கட்டும் பகவானுக்கு தாசனா இருந்து கைங்கரியம் பண்ணணும் தானே பிரார்த்திக்கிறார். அதனால திருமந்திரம் பூர்த்தியா எடுத்து பார்த்தோம்னா பகவத் தாசத்துவம் அப்படிங்கிறது தாத்பரியம். திருமந்திரத்தினுடைய பரம தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா பாகவத தாசத்துவம் அப்படின்னு. பகவத் தாசத்துவம் மேலோட்டமா தெரியுற தாத்பரியம், பரம தாத்பரியம் பாகவத தாசத்துவத்துல முடியும். அது எங்களுக்கு வேணும். நான் ஆழ்வார் சொல்ற
மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலே உற்றதும் உன் அடியார் கடமை அடிமை. எப்படி கேட்டா மற்றெல்லாம் பேசி எதை பேசி என்ன, கண்ணபுரத்துறை அம்மானே நின் திருவெட்டெழுத்தும் கற்று அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னுடைய திருவெட்டெழுத்தும் கற்று நான் பகவானுக்கு தாசனா இருந்தேன் மாத்திரம் இல்ல, உற்றதும் உன் அடியாருக்கு அடிமைங்கிற உன்னுடைய பாகவதர்களுக்கு தாசனா இருந்தேன். அப்போ உன்னுடைய திருவெட்டெழுத்தும் கற்று அப்படின்னு சொன்ன உடனே உடனே பெருமாள் என்னுடைய திருவெஷ்டாட்சரத்தை கற்று நீ என்ன ஆன அப்படின்னு காட்டாராம். ஆழ்வார் சொன்னாராம், உற்றதும் நான் என்ன கேட்டா உன் அடியாருக்கு அடிமை அப்படின்னாராம். என்ன இதை கேட்டா எப்படி இருக்கும்னு கேட்டார் உத்தார். பெருமாள் இதை கேட்டார்னா எல்லாத்தையும் எல்லா திருவெஷ்டாட்சரத்தை நான் பயின்று நான் உமக்கு தாசனா இருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பார். ஆனா இவரை விட்டுட்டாருக்கோ உன் அடியாருக்கு அடிமைன்னு சொன்னார, அப்ப பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாராம். என்ன அல்லிக்கமல கண்ணனா இருக்கும் அப்படின்னு பதில் சொன்னாராம் பராசர பட்டர். அல்லிக்கமல கண்ணனா இருக்கும் அப்படின்னா அதை காட்டிலும் ரொம்ப உகந்திருப்பார், போற உகந்திருப்பார்னு அர்த்தம். அது மாதிரி திருவஷ்டாட்சரத்துடைய பரம தாற்பயம் அது எம்பெருமானுக்கு அடியார்களுக்கு அடியார்கிட்ட எம்பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி அதிகம். மம மத் பக்த பக்தேஷு பிரீத்தி அத்தியதிகா பவேத் அப்படின்னு பகவானே சொன்ன வசனம் இருக்கு. அதனால திருமந்திரத்தினுடைய தாத்பரியம் எங்களுக்கு கிடைக்கணும் பகவத் தாசத்வம், திருமந்திரத்தினுடைய பரம தாத்பரியம் எங்களுக்கு கிடைக்கணும் அது பாகவத தாசத்வம். இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்தது, இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு விரோதமானது கிடையாது. பகவதேக தாசத்வம் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு மட்டுமே தாசனா இருக்கேன்னா அப்போ பாகவதற்கு தாசனா இருந்தா அதுக்கு விருத்தமா நினைக்க வேண்டாம். பகவத் தாசத்வம் தான் அதனுடைய காஷ்டா, அதனுடைய எல்லையில் இருந்தா அதே கொஞ்சம் நீண்டு போனா பாகவத தாசத்வம் ஆகும் அப்படின்னா. அதனால பகவத் தாசத்துவம் இல்லாத பகவத் தாசத்துவம் அப்படிங்கிறதும் இல்லை, பாகவத தாசத்துவம் இல்லாத பகவத் தாசத்துவங்கிறதும் இல்லை. பாகவத தாசத்துவம் இல்லாத பகவத் தாசத்துவம் அப்படின்னு சொன்னா அது பூர்த்தி இல்லைன்னு அர்த்தம். பகவானுக்கு மாத்திரம் தாசர்கள் அப்படின்னா அப்போ அது பூர்த்தியா அவனுக்கு இல்லை, பாகவத தாசத்துவம் இவனுக்கு ருசிக்கல அப்படின்னா. பகவத் தாசத்துவம் எப்போ பூர்த்தி ஆகும்னா பகவான் என்ன சொல்றாரோ அவருக்கு என்ன பிடிச்சதோ எல்லாத்தையும் செய்யணும். பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா என் பக்தர்களுக்கு நீ தாசனாயிருன்னு விநியோகம் பண்ணியிருக்க நம்மள, அதனால அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும்னா உமக்கு தானே தாசன் அப்படின்னு சொல்ல முடியாது. எஜமானன் சொல்றான் வேலைக்காரன் கொடுத்து நீ இந்த காரியம் செய் அப்படின்னா எங்காத்து பையனை கொண்டு போய் நீ ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னா நான் உமக்கு தான் வேலைக்காரன் உன் பையனை கொண்டு போய் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, வேலையை விட்டு எடுத்துருவான். ஏன்னா என்னுடைய வேலைக்காரன்னா என்னுடைய அபிப்பிராயப்படி நீ செய்யணும். அது மாதிரி பகவானுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா பாகவதர்கள்கிட்ட நாம தாசனா இருந்தா அது பகவானுக்கே ரொம்ப திருவுள்ளம் ஒர்க்கும்படி இருக்குங்கிற அப்படின்னால பகவத் தாசத்துவமே தான் பகவத் தாசத்துவம் வரைக்கும் வந்திருக்கான். அதனால அது இல்லைன்னா அப்ப பகவத் தாசத்துவமே சரியில்லை அப்படின்னு அர்த்தம். பகவத் தாசத்துவம் இல்லாம பாகவத தாசத்துவம் மட்டும் இருக்கு அப்படின்னா அது வேற உபாதினால வந்ததா இருந்தா அது சரியில்லை. ஏதோ அவர் நமக்கு பைசா கொடுக்கறாருனாலோ இல்ல சம்பளம் கொடுக்கறாரு அப்படிங்கிற காரணத்தினாலே ஒரு பாகவதனுக்கு தாசனம் தான் வச்சுக்கோங்க. அப்போ அது அத்தனை சுவாரஸ்யம் இல்லை. இவர் பாகவதங்கிற காரணத்தினால அவர்கிட்ட ஒரு தாச பாவத்தோட இருந்தான்னா அப்போ அதுக்கு ஒரு பெருமை இருக்கு. ஆனால் இது ரெண்டும் சேர்த்து இருக்கு, ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது அது ரொம்ப ருச்சிக்கும். அதுல பரம காஷ்டா பாகவத தாசத்துவம் அப்படின்னு இருக்கு. இந்தி இந்தியும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லும் போது திருப்பாவையிலே இப்பதான் சொல்றார், கும்பினா பலராமன் இந்தி இந்தியும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னா எம்போர் கழடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும், நீயும்னா பலராமன் கும்பினா கிருஷ்ணன் உன்னுடைய தம்பின்னு அர்த்தம். ரெண்டு பேரையும் சேர்த்து ஏன் சொல்றாரு இங்க அப்படின்னு கேட்டானா அதுக்குதான் அழகா வியாக்கியானம் பண்ணிடுறா. ஒருத்தரையும் சொல்லிட்டு வர பாட்டு, அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் நந்தகோபால சொன்னார், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுறான் யசோதை பிராட்டிய சொன்னார், அம்பர மூடருத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோவானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னார். செம்பர் கல்லடி செல்வா பலதேவான் பலதேவனை சொல்லணும், நாலு பேர் நாலு பேர்ல சொல்லி முடிக்கணும். ஆனா கடைசியில சொல்லிச்ச உம்பியும் நீயும் ரெண்டு பேரையும் திருப்பி சொல்லிட்டேன், கிருஷ்ணனையும் சேர்த்து சொல்லி பலராமனையும் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொன்னார் நாச்சியார் அப்படின்னா அதான் பாகவத தேச சாஷத்துவம் பகவத் சேர்த்தம் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், சேர்ந்திருந்தா அது ருச்சிக்குங்கிறத காமிக்கிறாரா. ஆனா இது ரெண்டையும் தனித்தனியாக ஆக்க வேண்டாம், ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம்ங்கிறதுக்காக அப்படி சாதிச்சார் அப்படின்னு சொல்றா. அந்த ரீதியில இது ரெண்டும் சேர்த்து வேணும், இது திருமந்திரத்தினுடைய சாரம், அதை பிரார்த்திக்கிறதா இங்க இருக்கு. எம்பெருமானுடைய தாசத்துவம் வேணும், அந்த பாகவதருடைய தாசத்துவம் வேணுங்கிறத பிரார்த்திக்கிறார். அதை நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் தேசியம் கிட்ட பிரார்த்திக்கிறத. எம்பெருமான் யாருன்னா திருவேங்கடமுடையார், விளக்காகி வேங்கட வெற்பினில் வாழும்
வினைமலரால் வளர்க்காதல் கொண்டுரை மார்பந்திரத்தும், அந்த பகவானுடைய திறத்திலும் எங்களுக்கு அடிமை வேணும். திருவேங்கடமுடையான் விளக்காக இருக்கிறாரா? மலை மேல இருக்கக்கூடிய விளக்கு எப்படி எல்லா இடத்திலையும் பிரகாசப்படுத்துவோ, அந்த மாதிரி திருவேங்கடமலையில இருந்துட்டு திருவேங்கடமுடையார் வந்து ஜெகத்து முழுக்க பிரகாசப்படுத்துற எல்லாருக்கும் அவர் அனுகிரகம் கொடுத்துருக்க. அவரை எழில் கொள் சோதின்னு தான் சொல்ற வழக்கம். நான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி அப்படிங்கிற திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய ஜோதி எழில் கொள் சோதி. பொதுவா பெருமாள் ஜோதி ரூபமா இருந்தா கூட திருவேங்கட மரத்துல எழில் கொள் சோதியாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஆழ்வார் அருள் செய்யறார். அந்த மலையினால இருக்கக்கூடிய ஒரு பெருமை பெருமாளுக்கு வந்திருக்கான். அவர் மேல இருக்கிறபடினால விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விருப்பங்கிறபடினால தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ண முடியுது, கீழே இருக்க நமக்கும் அனுகிரகம் பண்ண முடியுது. பெருமாள் மேல இருந்துருக்க எப்படியானா ஒரு குன்று மேல விளக்கு இருந்தா அது கிராமம் முழுக்க பிரகாசப்படுத்துமோ, கீழே விளக்கு இருந்தா அது எந்த இடத்துல இருக்கோ அங்க மட்டும்தான் பிரகாசம் வரும், ஆனா மேல இருந்தா எல்லாருக்கும் பிரகாசம் வரும். அதனால பெருமாள் என்ன பண்றாருனா விருஷகிரி மதுருஷ்ய வெக்த மாதவக எந்திங்கிற மாதிரி விருஷகிரியில மேல ஏறி நின்று எல்லாரையும் அப்பதான் நான் கடாட்சம் பண்ண முடியும்னு அங்கிருந்து கடாட்சம் பண்றாரா மொத்த பேரையும். மேலிருந்து வரவாளுக்கும் சௌரியமா இருக்கு, அவளும் ரொம்ப கீழே இறங்கி வர வேண்டாம், அவள் கீழே இறங்கி வரமாட்டா, நீங்க அவ்வளவு தூரம் வந்தா போறோம் அப்படின்னு அவளுக்கும் கடாட்சம் பண்ணிட்டு இருக்க. அதனால அவருக்கு அவருடைய ஜோதி இப்பதான் பிரகாசமா இருக்கு. அப்போ எழில் கோயில் சௌதியாக இருக்க திருவேங்கடமலையில இருக்கிறபடினால செடிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கோயில் சௌதியாக இருக்க அப்படின்னார். அதனாலதான் இந்த பாசுரத்துக்கு வந்து சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்தாவளியில சொல்லும் போது ஸ்தான உத்கர்ஷாது சுதீர்த்தம் அப்படிங்கிற இந்த ஸ்தான உத்கர்ஷத்தினாலே இந்த ஸ்தானத்தினாலே பிரகாசிக்கக்கூடியவர், திருவேங்கடமலையில இருக்கிறபடினாலே பிரகாசிக்கக்கூடியவர் என்ன சாதிக்கிறார். ஆஹா, அப்படி விளக்காகி நிற்கிறார் பெருமாள். விளக்காகி வேங்கட வெற்பி நெல்வாழும் திருவேங்கட மலையில விளக்காகி அவர் இருக்கக்கூடியவர் என்ன அர்த்தம்? வேங்கட வெற்பு திருவேங்கட மலை ரொம்ப பிரசித்தமானது. திருவேங்கட மலை இருக்கே அது ரொம்ப பிரசித்தம். அதாவது சில இடங்கள்ல எப்படின்னு கேட்டா அந்த இடத்தினால பெருமாளுக்கு பெருமை, சில இடங்கள்ல பெருமாள்னால அது திவ்ய தேசத்துக்கு பெருமை அப்படி எல்லாம் உண்டு. ஸ்ரீரங்கத்துல எப்படி கேட்டா பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் வந்து சேர்ந்தான், அதனால ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை. பெருமாள் அங்க அங்க இங்க அங்க இருந்தார், முதல்ல க்ஷீராத்தியில ஆவிர் பாவம் பண்ணார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சத்தியலோகத்துல, கொஞ்ச நாள்லாம் கிடையாது கொஞ்ச கல்பம் சத்தியலோகத்துல இருந்தார், அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்கள் அவர் அயோத்தியில இருந்தார், அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி லங்கைக்கு கூட்டிட்டு போகணும்னு போனார், விபீஷன் இலை கொண்டு போனார், ஆனா லங்கைக்கு போற இருந்துட்டார், ஸ்ரீரங்கத்தில் நடுவில் தங்கிட்டார். அப்போ இந்த ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பெருமையும் கேட்டார்னா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பார்கடலை காட்டிலும் சத்தியலோகத்தை காட்டிலும் அயோத்தியை காட்டிலும் லங்கையை காட்டிலும் ஸ்ரீரங்கத்துக்கு தான் பெருமை அப்படின்னார். ஏன்னா எல்லாத்துக்கும் கடைசியில் இங்கதான் நிக்கிறார், அதுக்கெல்லாம் பெருமை குறைஞ்சிருக்கு. ஏன்னா உற்று அருள் அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கார் அப்படின்னா அப்ப அது காட்டிலும் இதுக்கு பெருமை அதிகம். இப்போ அதை விட்டுட்டு இங்க வந்துட்டாரோ அப்போ அது காட்டிலும் இதுக்கு பெருமை அதிகம் அப்படின்னு தான் அர்த்தமாகும். அதுவும் கொஞ்ச நாள் என்ன பரவாயில்ல, ரொம்ப நாள் இருந்து விட்டுட்டு வந்துருக்கார், ரொம்ப நாள் இருந்த இடத்து யாருமே விடமாட்டான், இத்தனை நாள் இருந்தாச்சு இந்த இடத்த விட முடியல அப்படின்வா. ஆனா அவர் ரொம்ப நாள் இருந்த இடத்தையும் விட்டுட்டு வந்திருக்கார். சத்யாலோகாத்து சகல மகிதாது ஸ்தானதோ வார குணம் சங்கே மாதா சமதிக குணம் சைகதம் சஹ்யஜாயாஹ பூர்வம் பூர்வம் சிரபரிசிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதோ நாதா ததிததிதரநீயதே நத்வயாசௌ அப்படிங்கிற சத்யாலோகாத்து சகல மகிதா எல்லாத்துக்கும் சத்தியலோகம் சக்தி நினைச்சுட்டு இருக்கா, அதையும் விட்டுட்டார். இன்னும் க்ஷீரத்தையும் விட்டுட்டார். க்ஷீரத்தி தான் ரொம்ப சக்தி பெருமாளுக்கு பிடிச்ச இடம் தான். தவ பிரியம் தாம எதி ஜென்மபூஹு எம்பெருமானுக்கு க்ஷீராத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். ஆனா அதையும் விட்டுட்டார். க்ஷீராத்தையும் விட்டுட்டு சத்தியலோகத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் லங்கைக்கும் போகாம. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். இப்ப எப்படி நீ இப்படி தீர்மானம் பண்ணேர் அப்படின்னா இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகலையில் அங்கேதானே இருக்கார், அதை வச்சுனே தீர்மானம் பண்ண அங்கேதானே இருந்துட்டு இருக்கார். தஜிதம் இத்தரன் நீயத்தே நத்வயாசம் பாதுகாசாசத்தை சொல்றாரு. பாதுகாசாசன எம்பெருமானுக்கு இந்த ஸ்ரீரங்கம் தான் திருவுள்ளங்கிறபடினால்தான் நீர் இங்கேயே வச்சிருக்காரு. இல்லாட்டா ஒவ்வொரு லோகமா பாதுகை தான் கூட்டிட்டு போறாராம், ஒரு லோகமா கூட்டிட்டு போட்டு கடைசியில இங்கிருந்து விட்டாலும் இதுதான் வசதி. திருப்பார்கடல காட்டில் வசதிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இல்ல, சத்தியலோகத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கார். ஆனா அது ஒரு பாசுரத்துல சொல்றார், அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும் கால்விரியுள்ள முகந்த விரார் அப்படின்னு. இன்னமுத கடற்பள்ளி அது இன்னமுத கடற்பள்ளி அப்படின்னா பிராட்டி அவதாரம் பண்ண கடற்பள்ளின்னு அர்த்தம். இன்னமுதன்னா பிராட்டி தானே,
அதனால அமுதில் வரும் பெண் அமுது அப்படின்னும் அமிர்த சகோதரியை நமகா அப்படின்னு திருநாமம் சொல்ற மாதிரி அமுதில் அமுதிலும் வரும் பெண் அமுது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த க்ஷீராத்தியை முதல்ல கடைஞ்ச போது அதுல முதல்ல விஷம் வந்தது, அதுக்கப்புறம் இன்னும் சில வஸ்துக்கள்லாம் ஒண்ணு ஒன்னா வந்தது. அப்போ அதுல எல்லா வஸ்துக்களும் வந்தப்பறம் மொத்தம் இப்படி எல்லாம் வந்தது, ஒன்னு ஒன்னா ஒவ்வொரு வஸ்துவா எல்லாம் வந்தது, எல்லாம் வந்து வர வேண்டிய வஸ்துக்கள்லாம் மொத்தம் வந்துட்டான். அதுக்கப்புறம் மேல அமிர்தம் திரண்டு வந்தது. அந்த சமயத்துல அங்கேருந்து பிராட்டி ஆவிர்வாகம் பண்ற, அமிர்தம் வரைச்ச அமிர்தத்துக்கு முன்னாடி பிராட்டி வந்து ஆவிர்வாகம் பண்ற, அதுக்கப்புறம் வந்து அமிர்தம் வருது பின்னாடி. அதனால அவர் அந்த உப்பு கடல்ல இருந்து வரல, அமிர்த கடல்ல இருந்து தான் அவர் வந்திருக்கார். அமிர்தத்துடைய சாரமான அம்சம் முன்னாடி வந்துட்டார். விண்ணவர் அமுதுனா அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே அப்படின்னு திருவங்கையாழ்வார் சொல்ற மாதிரி முதல்ல பிராட்டி அவதாரம் பண்ணியிருக்கேன். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் திருப்பார்கடல் தான். தவப்பிரியம் தாம எதிய ஜென்ம பூஹு அப்படிங்கிற பிராட்டி அவதாரம் பண்ணாங்க அப்படின்னாலதான் அந்த பெருமாள் வாசம் பண்றார். ஆனா அதையும் கூட விட்டுட்டு இவர் இத்தனை லோகம் விட்டுட்டு சீரகத்துக்கு வந்துட்டாருன்னா, இன்ன முதல் கடற்பள்ளி தண்ணிலும் காவிரியுள்ள முகந்த விரான் அப்படின்னு அத்தனை இடம் பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட சீரங்கத்துக்கு பெருமாள் வந்தபடினால அந்த ஊருக்கு திருமாலே பிடிச்சு வந்திருக்கேன். ஆனா திருவேங்கடத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டானா, அந்த ஊர்னால பெருமாளுக்கு பெருமையா, அந்த மலையினால. ஏன்னா வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு, ரிக்வேதத்துல சொல்லியிருக்கு, யஜுர்வேதத்துல சொல்லியிருக்கு அப்படிங்கிற பெருமை இருக்கு. 18 புராணங்கள்ல 13 புராணத்துல வேங்கடாசல மகாத்மியம் இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ இத்தனை புராணங்கள்ல சொல்லப்பட்ட பெருமை அப்படிங்கிறது இருக்கு. பாகவத புராணங்கள்லாம் இருக்கு ஸ்பஷ்டமா, வேங்கடாத்ரி அப்படின்னு போட்டிருக்கு. பாவங்களை போக்கடிக்கும் அப்படிங்கிற பெருமை, வேங்கட மலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே அப்படின்னு ஆழ்வாரானவர் பெருமாள் கூட சேவிக்க வேண்டாம், மலையை சேவித்தாலே பாபம் போகும் அப்படின்னு சொன்ன, பிரபத்தியே தம் கிரிம் பிராயா அப்படின்னு முதல் முதல்ல அந்த கிரியே நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருமை இந்த மலைக்கே இந்த பெருமை. வெற்பென்று வேங்கடம் பாடினேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ல, அதையே பிடிச்சிருந்து வெற்புன்னு சொல்லி வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பு அப்படின்னு வெற்பென வேங்கடம் பாடினேன்னு ஆழ்வார் சொன்னது வச்சுன்னு சுவாமி தேசிக கண்ணன் அடியின எமக்கு காட்டும் வெப்புன்னு ஆரம்பிச்சு அந்த மலையை பாடினார். அந்த பெருமாளை பாடுறதை காட்டிலும் பிரதானமாக, அதனால அந்த மலையினாலே பெருமாளுக்கு அந்த பெருமை, அந்த மலையினாலே அவர் விளக்காக பிரகாசிக்கக்கூடிய பெருமை. விளக்காக வேங்கட வெற்பினில் வாழும் பெருமாள். அது மாத்திரம் இல்ல, விரைமலரால் வளர்க்காதல் கொண்டுரை மார்பன் அப்படின்னு அதிரி சீனிவாசன் அப்படின்னு ஒரு தனி பெருமை. எல்லா பெருமாளுமே, எந்த பெருமாள் ஆனாலுமே, எந்த அர்ச்சாமூர்த்தி ஆனாலுமே திருமார்புல நாச்சியார் இருக்கார் அப்படிங்கிறது ஸ்பஷ்டம் தான். ஆனாலும் சீனிவாசன் அதே சொரூப நிரூபமா வச்சுட்டு நல்லா காமிக்கிறார். அவர் பெயரே திருநாமே அதுவா வச்சுட்டு அவர் காண்பிக்கிறபடினால அவருக்கு தனியா விசேஷ ஆராதனங்கள்லாம் நித்தியமே நடக்கிறது மலையில. வெள்ளிக்கிழமை அந்த திருமார்பு நாச்சியாரை தனியா இல பண்ணி அவருக்கு திருமஞ்சன சீசுக்தம் சொல்லி அவருக்கு திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி ஆச்சரியமா திருவாராதன் அந்த இடத்துல நடக்கிறது. அந்த திருமார்புல அந்த நாச்சியார் இருந்தாதான் அவருக்கு பெருமை. அப்படி திருவாரூர் நாச்சியார் அவருக்கு தனியா புஷ்பங்கள்லாம் சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்கும். திருவாரூர் நாச்சியார் இல்லாம சீனிவாசனை யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி அவராலே இவர் பெருமை வச்சிருந்து இருக்க பிராட்டி என்ன பண்றாருன்னா, விரைமலரால் வளர்க்காதல் கொண்டு நிறைய ஆசையோடு கூட அந்த திருமார்புல அவர் தங்கியிருக்காராம். அவர் அவதாரம் பண்ணி க்ஷீராத்தியில அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி இவர் வந்து நம்மாத்துக்கு வருவாரான்னு எல்லாரும் பார்க்கறாளாம். தேவர்கள்லாம் இவர் நம்மாத்துக்கு வந்துட்டாருன்னா நமக்கு ரொம்ப க்ஷேமமா இருக்கலாமே அப்படின்னும் போது, இவர் யாராத்துக்கு போவார், இந்த ஆத்துக்கு போவாரா இந்த ஆக்காத்துக்கு போவாரான்னு பார்க்கச்சு, கடைசியில் பெருமாளுடைய திருமார்புல போய் அவர் நேர போக பெருமாள் வக்ஷோ நிவாசம் அகரோ அப்படின்னு அதை அவருக்கு நிவாசமாக பெருமாள் ஆக்கினாராம். சரி இங்கேயே வந்து இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, தஸ்யா ஸ்ரீ ஸ்ரீ ஜகதோ ஜகதோ ஜனன்யா வக்ஷோ நிவாசம் அகரோ பாகவதத்தில் வரும். பெருமாள் மூணு லோகத்துக்கும் தாயான அந்த பிராட்டிக்கு தன்னுடைய மார்பை வந்து வாசஸ்தானமாக கொடுக்கறாராம். நீ ஒருத்தர் ஆத்துக்கு தானே கூப்பிடுறா, நீ இந்த இடத்துக்கு வாங்கோ அப்படின்னு இந்த இடத்த கொடுக்கறாருன்னா, அப்போ அந்த பிராட்டியாரின் கோயில் கட்டணம் அப்படிங்கிற வியாக்கியானத்தில். அதனால அவர் கோயில் கட்டணமாக இருக்காரா பெருமாளுக்கு. அப்புறம் ஸ்ரீ ஸ்வா பிரஜா கருணேன நிரீட்சையேன எத்திர ஸ்திதை பையத சாதிபதியின் திருலோகானு. இப்போ அந்த தேவர்கள்லாம் எல்லாரும் நம்மாத்துக்கு வருவாரா வந்துட்டானா நமக்கு க்ஷேமமாச்சே அப்படின்னு மக்கள் அழியும். அந்த வக்ஷோ நிவாசம் பண்ணி திருமார்பில் இருந்துட்டு அங்கிருந்து அவர் தேவர்களை ஒரு பார்வை பார்த்தாராம். அது எப்படி என்னன்னா, ஸ்ரீஹி ஸ்வா பிரஜாக அம்மா தன் குழந்தைகளை பார்த்தா எப்படியும் அந்த மாதிரி அந்த தேவர்கள் இல்லை, நீங்களும் ஆட்டுவானா ஐஸ்வர்யம் வேணும் அப்படிங்கிறத கேட்கறவங்க, லக்ஷ்மி தேவி வந்துட்டானா ஐஸ்வர்யம் ஆச்சே அப்படின்னு லக்ஷ்மி கடாட்சம் போட்டு வச்சுக்கிற அழியும். அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி வந்துட்டா லக்ஷ்மி கடாட்சம் போட்டு வச்சுட்டா லக்ஷ்மி கடாட்சம் வந்துருமா
அப்ப லட்சுமி கடாட்சம் போட்டு வச்சுக்கிற மாதிரி பிராட்டி வந்துட்டா சௌரியம் பார்த்தா. ஆனா பிராட்டி என்ன பண்றா, நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்கிருந்து நான் கடாட்சம் பண்றேன், அதுவே உங்களுக்கு சகல பலனும் கிடைக்கும், நான் வரணுங்கிறது இல்லை. ஸ்ரீ பிரஜா தன்னுடைய குழந்தைகள் தானே, தன் குழந்தைகள் அம்மா எப்படி பாக்குறாளோ அப்படி கடாட்சம் பண்ணாராம். சகருணேன நிரீக்ஷணேன, ரொம்ப கருணா கடாட்சம், அது வெறும் கடாட்சம் இல்ல. எத்திரிகைதான் அந்த இடத்துல இருந்துட்டு அவர் எப்படி கேட்டார், அவர் இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி கடாட்சம் பண்ண. சாதிபதியின் திரிலோகானு, அப்ப லோகத்துல இருக்க மொத்த வெறும் லோகத்துல எந்தெந்த லோகத்துக்கு எந்தெந்த அதிபதிகள் வரணுமோ எல்லாரும் வந்துட்டான், யாருக்கும் எந்த குறவும் இல்ல. அந்தந்த லோகத்துக்கான அதிபதிகள்லாம் அவா ராஜாக்கள்லாம் ராஜாவானா, யார் யாருக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் கிடைக்கணுமோ எல்லா ஐஸ்வர்யம் கிடைச்சது மொத்தமுமே விராட்டி கடாட்சம் வந்த அப்புறம் லோகம் வந்து அதிபதிகளோட ஆச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்த கடை, யாருக்கு யார் அதிபதினே தெரியாமல் மாத்தி மாத்தி எல்லாம் இருந்தது விராட்டியுடைய கடாட்சத்தால. இந்திரனுக்கு இந்த பதவி கிடைச்சது, இன்னொருத்தருக்கு யார் யாருக்கு என்னென்ன பதவி கிடைக்கணுமோ எல்லாருக்கும் எல்லா பதவியும் கிடைச்சிது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். அப்படி விராட்டியானவர் இந்த இடத்துல இருந்துட்டு நாம கடாட்சம் பண்ணணும்னு நினைச்சுட்டு அவர் தேர்ந்தெடுத்த இடம், அது மட்டுமல்ல பெருமாளும் அங்கீகரிச்சு அங்கே திராட்டி இருக்கணும் அப்படின்னு அங்கீகரிச்ச இடம் அது. அதனால அந்த விரைமலரால் வளர்க்காதல் கொண்டு உரை மார்வன், விரைமலரால்னா தாமரைப்பூல் இருக்கக்கூடியவர் அப்படின்னா தாமரைப்பூ ரொம்ப குளிர்ச்சியானது, அதுவும் ஜலத்துல இருக்கக்கூடிய தாமரைப்பூ ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதான் பிராட்டிக்கு இருக்கிற இடமே அதுதானா, பத்மவனால் யாம் பகவதியின் அப்படின்னு வரும், பத்மவனம் தான் அவருக்கு இருக்கக்கூடிய இடம். வேற கொடூரமான இடமெல்லாம் அவருக்கு தாங்காது, வேற மிருது இல்லாத இடமெல்லாம் அவருக்கு தாங்காது, ரொம்ப மிருதுவா இருக்கணும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கணும். அப்படிப்பட்ட தாமரை பூவில் தான் அவர் வாசம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்க, புறந்தாத்துலேருந்து கல்யாணம் பண்ணி புக்காத்துக்கு ஒரு பொண்ணு போறா அப்படின்னா, இப்போ புறந்தாத்துல எந்த மாதிரி இருக்காளோ அதே மாதிரி இருந்தா நல்லது, இவா நல்லவாளா இருந்தா அவளும் அதே மாதிரி நல்லவாளா இருந்தா நல்லது, இல்லாட்டா இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பிராட்டியானவர் இப்ப தாமரை காட்டுலேருந்து அவர் வர, தாமரை பூலேருந்து அந்த குளிர்ச்சியிலேருந்து வர, இப்ப அதே மாதிரி குளிர்ச்சியான ஒரு இடம் வேணும். அது எதுவும் பார்த்தா பெருமாள் திருமார்பு தான், அதை காட்டில் குளிர்ச்சியா எதுவுமே இல்லையா, தயா சாகரமா அது இருக்கிற பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குளிர்ச்சியான இடம்னா இந்த இடத்துல இருந்தாதான் நன்னா இருக்கும் அப்படின்னு நேரம் அங்கிருந்து பெருமாள் திருமார்புல வந்துட்டார். அதனால பிராட்டி தேர்ந்த எடுத்த இடம்னா குளிர்ச்சியான இடம், மிருதுவான இடமா வேணும். அவர் பெருமாள் திருமார்புல பெருமாளுடைய மனசுல எப்பவுமே கருணை மட்டுமே இருக்கிற பார்த்தீங்கனால இதுதான் மிருதுவா இருக்கு, இதுவான் குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அங்க வந்திருக்காரு. விளக்காகி வேங்கட வெப்பினில் வாழும் விரை மலரால் வளர்க்காதல் கொண்டுரை மாறுபன், அப்படிப்பட்ட பிராட்டியோட சீவச நித்யஸ்ரீன்னு சொல்ற மாதிரி நித்தியம் பிராட்டியை தன் திருமார்புடைய கொண்டவன் எம்பெருமான் திரத்தும், அப்படிப்பட்ட எம்பெருமான் திரத்து, அவன் பக்கல் எங்களுக்கு பக்தி வரும், அவன் சன்னிதியில பக்தி வரும், அவனுக்கு தாசனா இருக்கணும். அடுத்தது உனதடியார் துளக்காதல் இல்ல வருஷங்கள் திறத்திலும், அடுத்து ரெண்டாவது முதல் இது சொன்னது பகவத் தாசத்துவம் அப்படிங்கிறது திருவேங்கடபுடையானுக்கு தாசனாக இருக்கணும். அப்புறம் பாகவத தாசத்துவம் என்ன கேட்டா, உனது அடியார் துளக்காதல் இல்லவா தங்கள் திறத்திலும், துளக்க ஆதல் இல்லவர் கொஞ்சம் கூட தோஷம் இல்லாதவர்கள், உம்மது அடியார் தேசிகளுடைய பக்தர்கள் இருக்கையோ அவளுக்கு தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லையா, அவங்க தேசியம் சொன்ன நிலை எல்லாம் புரிஞ்சின்னபடினால தோஷங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய உம்முடைய பாகவதர்கள் உம்முடைய பக்தர்கள் யார் இருக்காளோ அவாகிட்டையும் எனக்கு பக்தி இருக்கணும். உனதடியார் துளக்காதல் இல்லவர் தங்கள் திறத்திலும், இது ரெண்டு இடத்துலையும் பகவான் கிட்டையும் உம்முடைய அடியார்கள் கிட்டையும் தூய்மை எண்ணி சுத்தமான பாவம் எனக்கு இருக்கணும், சுத்தபாவங்கிறதோ பக்தியாங்கிற மாதிரி சுத்தமான பாவம் இருக்கணும். இவா கிட்ட அபசாரப்படக்கூடிய பாவம் இருக்கக்கூடாது. கலக்காதல் செய்யும் நிலை கரியாய், கலக்காதல் செய்யக்கூடிய நிலை இருந்தால் அது போகும், அதாவது பக்தி இருக்கு ஆனா பெயருக்கான பக்தி இருக்கு, வெளி வேஷத்துக்கான பக்தி இருக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, சுத்தமான பக்தி வேணும். தூய்மை எண்ணின்னு தூய்மையான பக்தி வேணும். கலக்காதல் அப்படின்னா கள்ளமான ஒரு பக்தி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது பெருமாள் கிட்டேயே பெருமாள் அடிமை செய்வேன் போல், நெடுமாறு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து அப்படிங்கிறார் ஆழ்வார். நான் பெருமாளுக்கு பக்தனாக அவருக்கு கைங்கரியம் பண்றனாக இருக்கேன் ஆனா அவரையே ஏமாத்துறேன் அப்படிங்கிறார். அதாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதா வேஷம் போட்டு இருக்கேன், கடைசியில் பெருமாளையே ஏமாத்துறதா தான் இருந்து இருக்கேன் அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்லிட்டான்னு நாம என்ன முடியும், நம்மாழ்வாரே சொல்ற தொண்டடிப்படையாளர் சொல்ற அப்படின்னு, உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்ல கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு அப்படிங்கிற, நானே வெறும வெளியில வேஷம் தான் போட்டுருக்கேன், 12 தினமும் எட்டுருக்கேன், அப்படி துளசி மாலையெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன்,
புஷ்பங்கள் எல்லாம் கையில வச்சிருந்திருக்கேன், அப்படி நான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன், இதை பார்த்தா ஓ இவர் பாகவதர் ரொம்ப பரவ பக்தியோட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப எல்லாரையும் ஏமாத்திட்டேன், மொத்த பேரையும் ஏமாத்திட்டு நான் வந்து பரவ பாகவத வேஷம் போட்டுருக்கேன். தொண்டுக்கே கோலம் பூண்டு ஆனா என்ன கேட்ட உள்ளுவார் உள்ளிட்டிருந்தான் உடனிருந்து அருதி என்று. எல்லாரையும் ஏமாத்தலாம், உன்னை ஏமாத்த முடியுமோ? நீ கோயில்ல இருந்துட்டு இருக்கனா உன்னை ஏமாத்தலாம், நீ உள்ளுக்குள்ளேயே உட்காந்து ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறபடினால உன்னை ஏமாத்த முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள அவெல்லாம் என்னென்ன நினைச்சுட்டு இருக்காரோ அதெல்லாம் உனக்கு தெரியுங்கிறபடினால வெளியி போய் அதை நினைச்சு நான் வைக்கப்பட்டுட்டேன். யாரும் நம்ம ஏமாத்துறோம், பெருமாளை எப்படி ஏமாத்த முடியும்? வெளியி போய் என்னுள்ளே நான் இளவர சிரித்திட்டேனே அப்படின்னு ஆழ்வார் தொண்டெடுப்பொழியாழ்வார் அருளி செய்கிறார். பாகவத சேஷத்துவமே தமக்கு நிரூபகமான தொண்டடிப்பொடியாழ்வார்ன்னு சொல்ற. அப்படி பாகவத சேஷத்துவத்தை விட்டு சொல்லணும் அவரை தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு திருநாமத்திலே தெரியுது. அப்படிப்பட்ட தொண்டடிப்பொடியாழ்வாரும் அப்படி நம்மாழ்வாரும் சுவாமி நம்மாழ்வாரும் நான் வெறும ஏதோ வேஷம் போட்டுருக்கோம் அப்படின்னு அவெல்லாம் அருளி செய்கிறார் அப்படின்னா அப்ப நமக்கு இதெல்லாம் என்ன ஆகும்? அவன் நமக்காக அருளி செய்தால் வச்சுக்கணும். அப்போ களக்காதல் அப்படின்னா சிவாக என்ன கேட்டான்னா சுவார்த்தமாக எம்பெருமான் கிட்ட பக்தி பண்றது, இல்ல வெளியில தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல வேற ஏதோ ஒரு போட்டிக்காக நீ பண்றியா நான் பண்றேன் அப்படின்னு ஒரு போட்டிக்காக, இந்த மாதிரியான கைங்கரியமோ இந்த மாதிரியான பக்திகளோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பிரீத்தியோடு கூட பகவானுக்காக அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பக்தி வரணும். அதான திருமந்திரத்துல சதுர்த்தியினுடைய அர்த்தம், நாலாவது பக்தி ஆயான்னு இருக்கோம். ஆயானா எம்பெருமான் பொருட்டே அப்படின்னு தான் அர்த்தம். எம்பெருமான் பொருட்டேனா எனக்குன்னு எதுவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ உமக்கே நாம் ஆட்சிவோம், எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் அப்படின்னு பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படின்னு நாராயணாயங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். அதுல உனக்கே நான் ஆட்சிவோம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கைங்கரியம் பண்ணுவோம்னு மாத்திரம் இல்லாமல் உமக்கே நான் உனக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் உமக்காக மட்டுமே கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். அது எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு எந்த பலனும் இல்லாம உனக்காக மட்டுமே கைங்கரியம் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லி மற்ற இனங்காமங்கள் மாற்று அப்படின்னு நம சப்தத்துடைய அர்த்தத்தை சாதிக்கிறார். வேற எங்களுக்கு வேற என்ன இருக்கோ அதெல்லாம் மாற்றிடும், வேற பிரதிபந்தகங்கள் இதுல நம் காமங்கள் அப்படின்னா இந்த கைங்கரியத்துல எனக்குன்னு ஏதாவது அம்சத்தை நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா அதையும் மாற்றி விடணும். அது அது என்னுடைய ஆசையை ஏதாவது நினைச்சிட்டு இருந்தேன்னா அதையும் மாற்றிடணும், மாற்றணும்னா போக்கணும்னு அர்த்தம், அதையும் போக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரார்த்திக்கிற மாதிரி நமக்காக அப்படின்னு ஒண்ணு ஏதாவது கேட்டோம்னா அது கலக்காது, ஏதாவது பலனை எதிர்பார்த்தா கலக்காது. எம்பெருமானுடைய பிரீத்திக்காக அப்படின்னு செஞ்சோம்னா அது தூய்மையை, அந்த தூய்மையை எண்ணி கலக்காதல் செய்யும் நிலை கடியால் இந்த இந்த நிலையை போக்கடிக்கிறது தூப்பூர் காவலனே அப்படின்னு சுவாமி தேசிக நான் பிரார்த்திக்கிறேன். அதனால இங்க பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவமாக திருமந்திரத்திலே பரம தாத்பரியமாக சொன்ன விஷயங்கள் வரணும். திருமந்திரத்துடைய அர்த்தத்தை லோகத்துல பிரகாசம் பண்ண உமாலதானே அது வரணும். அதனால நீர் வந்து தூப்பூர் காவலராக எங்களுக்கெல்லாம் காவலராக அவதாரம் பண்ண அப்படின்னால தேவரீர் அந்த பலனையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன கேட்டா பகவத் சேஷத்துவத்தை பிரார்த்திக்கும் போது திருவேங்கட முடியானுக்கு தாசனாக நாங்க இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். பாகவத சேஷத்துவத்தை பிரார்த்திக்கும் போது திருவேங்கட முடியானுடைய தாசர்களுக்கு தாசனாக நாங்க இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அது சொல்லல உம்முதாசனுக்கு தாசனா இருக்கணும், உமக்கு தாசர்கள் யாரோ அவருக்கு நாங்க தாசனா இருக்கணும் அப்படிங்கிற. உனதடியார் குலக்காதல் இல்லவா தங்கள் திறத்திலும் தூய்மை எண்ணி அப்படின்னு சுவாமி தேசியம் கிட்ட உமது தாசனுக்கு தாசனாக தாசர்களாக நாங்க இருக்கணும் அப்படின்னார். இது கொஞ்சம் பொருந்தாத மாதிரி இருக்கு. பார்த்தா நான் திருவேங்கட முடியானுக்கு தாசனா இருக்கணும், அப்புறம் அவருடைய தாசனுக்கு தாசனா இருக்கணும் சொன்னா ஒரு அர்த்தம் பொருந்தும். அப்படி இல்லாட்டான்னா நான் தேவரீருக்கு தாசனா இருக்கணும், தேவரீருடைய தாசனுக்கு தாசனா இருக்கணும் அப்படின்னா இது ஒரு விதத்துல பொருந்தும். ஆனா திருவேங்கட முடியானு சொல்லி அதுக்கப்புறம் தேவரீருடைய தாசனுக்கு தாசன் முடிச்சு போட்டாரே ஏன் அப்படின்னா அழகா அர்த்தம் சொல்றார். திருவேங்கட முடியானு சொன்னார்னாலே இவரை சொன்னதா ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா திருவேங்கட முடியானே இவர் அவதாரமான அவருடைய அவதாரமானபடினால திருவேங்கட முடியானுக்கு தாசன் சொன்னாலே தேசியனுக்கு தாசன் அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு. தேசியனுக்கு தாசன் சொன்னா திருவேங்கட முடியானுக்கு தாசன் சொன்னா அதுவும் ஏற்பட்டு போயிடும். அதனால இது ரெண்டும் ஒண்ணுதானே, இது ரெண்டையும் வேறையா பாக்குறது இல்லை. அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்றுதன் நீழ்புகழ் வேங்கட மாமலை மேவி அது திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய பின்னும் நீழ்புகழ் திருவேங்கடநாதரனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் அப்படின்னு திருவேங்கட முடியானே இந்த மண் மேல வரணும், அவன் மலை மேல இருக்கார், மலை மேல இருக்கிறவர் மண் மேல வரணும் அப்படின்னு இன்னும் இருந்து அனுகிரகம் பண்ணணும். மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள் அனுகிரகம் பண்ணா கூட மண் மேல இருக்கக்கூடிய பெருமாள் உலாவரும் பெருமாள் அப்படின்னு ஆச்சாரியர் இவர்
அவர் அவர் மேல இருக்கக்கூடிய இவர்வாள் இவர் ஆச்சாரியனாக வந்து அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அவரே வந்திருக்கார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் வந்து குறிப்பாக சொல்றது. இந்த மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்தை குறிப்பாக சொல்றது. கலக்காதல் செய்யும் நிலைகடியாய் தூப்பொரு காவலனே ஆவலரெங்கள் கிடாம்பி குலபதி அப்புலார்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவருதமருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்பொர் குலத்தரசே எம்மை காத்தருளே. இந்த பாசுரத்திலும் அடுத்த பாசுரத்திலாம் எம்மை காத்தருளே அப்படின்னு சொல்ற என்ன என்ன பண்ணி காத்தருணுங்கிறதா முன்னாடி சொல்லியாச்சு. இப்ப இனிமே அதை சொல்ல போறது இல்லை. என்ன கேட்டானா நீர் அனுகிரகம் பண்ணணும்னா நீர் என்ன பண்றதோ அது நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப சொல்ல காவலர் எங்கள் கிடாம்பி குலபதி அப்புலார்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அதாவது அப்புள்ளாருடைய சுவாமி அப்புள்ளார் எழுந்தார் அவருக்கு சிஷ்ய விருத்தி பண்ணி அவர்கிட்ட இருந்து சகல வித்தியைகளும் கிரகிச்ச சுவாமி தேசிகன் இந்த ஆச்சாரியனையும் பிராச்சாரியனையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ற மாதிரி இந்த பாசுரம். அப்புள்ளார்கிட்ட சகல வித்தியை கிரகிச்சார் சுவாமி தேசிகன். நமக்கு தேசிகன் சர்வதந்த சுதந்திர அப்படின்னும் மொத்தம் அவருக்கு தெரியும், தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்னு தெரியும். ஆனா என்ன ஆச்சரியம் கேட்டா இத்தனையும் அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தார்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படிங்கறத பாக்கணும். தேசியனுக்கே சொல்லி கொடுத்தவரா இவர் இன்னொரு இடத்துல போல இவர்கிட்ட ஒண்ணு படிச்சேன் அவர்கிட்ட ஒண்ணு படிச்சேன் அவர்கிட்ட ஒண்ணு படிச்சேன் அவர்கிட்ட படிச்சேன் பத்து பேர்கிட்ட பத்து படிச்சு இவர் பெரிய பிராஜ்யன் ஆனார் அப்படிங்கிறது கிடையாது. மொத்தமும் அப்புள்ளார்கிட்டலாம் படிச்சார். மாத்துலாக்கு சகலா கலாகா அப்படின்னா மாத்துலர் அப்புள்ள அப்புள்ளார் அப்புள்ளார் மாத்துலர் மாத்துலர்னா மாமான்னு அர்த்தம். மாமா கிட்ட இருந்து சகலா கலா ஆனா இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா மா துளர் இவருக்கு துளரா இன்னொருத்தர் கிடையாதா அதுவும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்க அதையும் தேசியனுக்கே சொல்லி கொடுக்கறவர் தான். ஏன்னா இவர் எப்படிப்பட்ட மகா ஜானி ஜாதாவா இருக்க சுவாமி தேசியனா இவருக்கு தென்ன வடங்கு சொல்லி கொடுக்கணும். இவருக்கு கேள்வி எல்லாம் கேட்டா பதில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்னா அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா. அப்போ அவருக்கு சமம் யாருமே கிடையாது. ஏன்னா ஒது வாய்மையும் உவனைய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் அப்படின்னு ஆழ்வார் பாட்டல் வரும். கிருஷ்ணன் வந்து சாந்திமே மகரிஷிட்ட போய் மொத்தத்தையும் கிரகிச்சானா குருகுல வாசம் பண்ணி எல்லாத்தையும் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் வந்து சாந்திமே மகரிஷிட்டு போய் வாசிச்சாராம். 64 நாள் வாசிச்சாராம். ஒரு நாளைக்கு ஒரு கலை மொத்தம் 64 கலைகள் இருக்கு. இந்த 64 கலையையும் 64 நாள்ல கிருஷ்ணன் வாசிச்சாராம். அப்படின்னா ஆழ்வார் சொல்ற கிருஷ்ணன் வந்து 64 கலை வாசிச்சான் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த 64 கலையும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த காலத்துல. கிருஷ்ணனுக்கே சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்காருன்னு தெரியுது. அதனால அவரை பத்தி முதல்ல ஒரு வரி எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக ஓது வாய்மையும் உவனைய பிறப்பும் உவனியம்னா உபநயனம் ஓது வாய்மையும் வேதமும் உவனைய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் அப்படின்னார். அவர் ஒருத்தர் தான், அவருக்கு சமம் யாரும் இருக்க முடியாது அப்படின்னார். அந்த மாதிரி சுவாமி தேசியன் பெருமைகள்லாம் இருக்கட்டும், இந்த தேசியனுக்கு இத்தனையும் சொல்லி கொடுத்தாரு ஒருத்தர் அப்படின்னா பகவத் ராமானுஜருக்கே 5 ஆச்சாரியால் இருந்திருக்கார். அவருக்கு திருமந்திரார்த்தத்தை சொல்லும்போது பெரியவர்கள் வந்து திருக்கோட்டி நம்பிகள்கிட்ட போய் கேட்க சொல்லி சொல்லிட்டார். அது என்ன இவருக்கு தெரியாதுங்கிற அப்படினாலும் இல்லை, அது பல பேருக்கு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். பகு தேச சுரோத்தவியம் பகுதா சுரோத்தவியம்ங்கிற அர்த்தத்தை காமிக்கணுங்கிறதுக்காக சொல்றார். ஆனால் பல இடத்துல திருவாய்மொழி பிள்ளை கிட்டையும் திருக்கோட்டி நம்பிகள் கிட்டையும் பெரிய நம்பிகள் கிட்டையும் திருமலை நம்பிகள் கிட்டையும் இப்படி பல பேர்கிட்ட சுவாமி எம்பெருமானார் கேட்டார் அப்படின்னா இவருக்கு மொத்தமுமே ஒருத்தர்கிட்ட சுவாமி தேசியனுக்கு கிடைச்சிருக்குன்னா அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அவர் அத்தனை சேஷ்டமான யஸ்மாது அஸ்மாபிரேதத் யதிபதி கதித பிராக்தன ப்ரக்ரியோத்ய கர்ம ப்ரஹ்மாவவர்ஷ பிரபவ பகுஃபலம் சார்த்தம் அக்ராஹி சாஸ்திரம் தம் விஸ்வத்பேத வித்யா ஸ்திதிபத விதய ஸ்தேய பூதம் பிரபூதம் வந்தே யாத்ரேய ராமானுஜ முனிமனகம் வாதிஹம்சாம் புவாகம் அப்படின்னு அப்புள்ளார் கனியன். இது சுவாமி தேசிகன் சாதித்த கனியன் அப்புள்ளார் குறிச்சு. யஸ்மாது அஸ்மாபிரேதத் யார்கிட்டேருந்து அடியேன் இந்த வித்தியை மொத்தத்தையும் கிரகிச்சேனோ அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நான் யார்கிட்ட இருந்து கிரகிச்சேனோ எதை கிரகிச்சேன்னா யதிபதி கசித பிரார்த்தன பிரக்ரியோத்ய கர்ம பிரம்மாவபரிச பிரபவ பகுஃபலம் சார்த்தம் அக்ராஹி சாஸ்திரம். என்னென்ன வேதாந்தத்துல என்னென்ன அர்த்தம் இருக்கோ அந்த வேதாந்தத்துக்கு ஏகசாஸ்திரமாக கர்ம மீமாசையில என்னென்ன அர்த்தம் இருக்கோ அதுக்கு உபயோகப்படும்படியாக நியாயாதி வித்தியைகள்ல என்னென்ன அர்த்தம் இருக்கோ அதுக்கப்புறம் தமிழ்ல என்னென்ன அர்த்தம் இருக்கோ ஏன்னா வேதாந்தம்னா உபய வேதாந்தம் தானே அதுக்கு உபயோகப்படியோட அர்த்தம் இருக்கோ இது மொத்தத்தையும் நான் யார்கிட்டேருந்து கிரகிக்கணும் அப்படின்னா தம் விஸ்வத்பேத வித்யா ஸ்திதி பத விஷய ஸ்தேய பூதம். லோகத்துல என்னென்ன வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு என்னென்ன இருக்கோ அது மொத்தத்துக்கும் ஸ்தேய பூதனாம்.
அவர் தான் அப்புள்ளார் தான், அது மொத்தம் அவர்கிட்ட தான் கிடைக்கிறது. யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்போ வித்யாஸ்தானங்கள் நிறைய 14 வித்யாஸ்தானங்கள் இருக்கு. அங்காணி வேதாக சத்வாரா மீமாம்சா நியாய விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரம் வித்யாசேதா சதுர்தச அப்படின்னு 6 அங்கங்கள், 4 வேதங்கள், புராணம், தர்மசாஸ்திரம், நியாயசாஸ்திரம் அப்படின்னு. அது மாதிரி மீமாம்சா, மீமாம்சானா 2 மீமாம்சையும் சொல்லும். இதெல்லாம் இது தவிர ஆயுர்வேதம், தனுர்வேதம் இதெல்லாம் உபவித்யா அப்படின்னு பெயர். இதெல்லாம் சேர்த்து 18 வித்யாஸ்தானம் கனெக்ட் பண்ணியிருக்கா முன்காலத்தில் ரிஷிகள்லாம். வித்யாஸ்தானம் அப்படின்னா சப்ஜெக்ட்னு அர்த்தம், சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி. 18 கனெக்ட் பண்ணியிருக்கா. இது மொத்தத்தையும் நான் அப்புள்ளார்கிட்ட வாசிக்கேங்கிறேன். இவர் இது மொத்த வித்யாஸ்தானமும் அப்புள்ளார்கிட்ட கிரகிச்சேன் அப்படிங்கிறார் அது. அப்படின்னா அவர் எல்லாத்துக்கும் சந்தேகம் தீர பதில் சொல்லுவாராம். யாருக்காவது எங்கேயாவது சந்தேகம் இருந்தால் அந்த காலத்தில் அப்புள்ளார்கிட்ட தான் வந்து கேட்பாளாம். தம் விஸ்வேத வித்யா ஸ்திதிபத விஷய ஸ்தேய பூதம் பிரபூதம் வந்தேய ஆத்ரேய ராமானுகமுனி மனகம் வாதிகம் சாம்புவாகம். அவர் வாதிகம் சாம்புவாகர் அப்படின்னு அவருக்கு பிருதம். வாதிகள்லாம் ஹம்சமா இருந்தால்னா இவர் மேகமா இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அம்புவாகம்னா மேகம்னு அர்த்தம். இந்த ஹம்சத்துக்கு மேகங்களை கண்டா பிடிக்காது. மேகம் வந்தா ஹம்சங்கள்லாம் ஓடி ஒழிஞ்சு மேகத்திலேன்னு வரக்கூடிய ஜலம் இருக்கும் இல்லையோ, அந்த ஜலம் பூமியில விழுந்தா அதுக்கப்புறம் அந்த ஜலம் ரொம்ப பிடிக்கும் ஹம்சத்துக்கு. அந்த ஜலத்துல அது நிற்கும், இங்க குளங்கள்லாம் அது வாழும். ஆனா சாட்சாத்து மேகத்தை கண்டா ஹம்சத்துக்கு பிடிக்காது, அது துவேஷம், அது பயந்து போயிடும். மேகத்தை பார்த்தா அதுக்கு பயம், அது பயந்து போயிடும். அப்புள்ளார் எப்படின்னு கேட்டானா, வாதிகள்லாம் ஹம்சமா இருந்தானா இவர் மேகமா இருக்காராம், அவெல்லாம் பயந்து போயிடுவாராம் இவரை பார்த்தா. சுவாமி தேசிகன் வந்து வாதம் பண்ணி, ஸ்ரீரங்கத்துல வாதம் பண்ணி, காஞ்சிபுரத்துல வாதம் பண்ணி, அந்த வாதத்துல எல்லாரையும் ஜெயிச்சார் அப்படின்னு இருக்கு. அப்புள்ளார் வாதம் எல்லாம் பண்ண வேண்டாமா, அப்புள்ளார் வராரு சொன்னா போருமா, அவ எல்லாரும் ஓடி போயிடுவாளாம். அப்படி அவர் வாதி ஹம்சங்கள் பயந்து ஓடி போயிடுவாளாம் மொத்த பேரும் அப்புள்ளார் வரன்னு தெரிஞ்சாலே. அப்படி வாதி ஹம்சாம்புவாக அப்படின்னு அவருக்கு அதனால அந்த விருதம் வந்திருக்கு. மற்ற பேர்ல தான் வாதம் பண்ணுவேன் தவிர இவருக்கு பெயர் ஒன்றே போதுமானது அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் அப்படின்னு அந்த விருதம். அப்படி சிரேஷ்டமாக இருந்த அப்புள்ளார் கிட்ட இவர் ஆசிரியிச்சு எல்லாத்தையும் கிரகிச்சார் அப்படிங்கறதுனால அதை ஆரம்பிக்கிற. காவலரங்கள் கிடாம்பி குளபதி அப்புளாரதம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து. அப்புள்ளார் கிட்ட சேர்ந்தார். அப்புள்ளார் என்ன, காவலர் எங்கள், எங்கள் காவலர், எங்களுக்கெல்லாம் ரட்சகர் என்ன அர்த்தம். நமக்கெல்லாம் அப்புள்ளார் தான் ரட்சகர். எப்படின்னு கேட்டானா, நமக்கெல்லாம் ரட்சகர் சுவாமி தேசிகன் தான். நமக்கு நல்லா தெரியும் தேசிகன் தான் இத்தனை ஸ்தோத்திர பாடலாம் கொடுத்துருக்கார், தேசிகன் தான் இத்தனை கிரந்தங்கள்லாம் நமக்கு அருளி செய்திருக்கார். சின்ன வயசுல ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்குறா, அப்புறம் கொஞ்சம் பெரிய நாளே கொஞ்சம் திவ்ய பிரபந்தங்கள் அதனுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்குறா, அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்றா, அதுக்கப்புறம் ரகசிய கிரந்தங்கள்லாம் உபதேசம் பண்றா, அதுக்கப்புறம் சததூஷணி உதாரண கிரந்தங்கள்லாம் அதெல்லாம் சொல்லி தந்து வாதத்துல இப்படி இப்படி பிரமதங்கள்லாம் என்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. இது மொத்தம் பார்த்தா கடைசியில தேசியம் கிட்ட தான் வந்திருக்கு. இப்ப ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு முடியற வரைக்கும், கடைசியில முடியற வரைக்கும் மொத்தமுமே சுவாமி தேசிகன் தான் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப நமக்கு ரட்சகர் யாருன்னா சுவாமி தேசிகன் தான் ரட்சகர். இப்ப அப்புள்ளார் எப்படி ரட்சகர் அப்படின்னு கேட்டா, அந்த சுவாமி தேசிகனை கொடுத்தவர் அப்புள்ளார் தானே, அதனால அவர் தான் பரம ரட்சகர். இப்போ இப்படி சுவாமி தேசிகன் இப்படி இருக்காருன்னா, இப்படிப்பட்ட சுவாமி தேசிகனை உருவாக்கி நமக்கு கொடுத்தவர் அப்புள்ளாரான அப்படின்னா கடகராக இருக்கார். பெருமாளை காட்டணும் ஆச்சாரியார் வசத்தின்னு சொல்றா. என்ன காரணம்னா, பெருமாளையே நமக்கு கொடுக்குற ஒரு ஆச்சாரியர் தானே, இல்லாட்ட பெருமாளே தெரியாது இல்லையோ. அந்த மாதிரி இப்ப தேசிகளை காட்டணும் அப்புள்ளார் வசத்தியும் கேட்டா, தேசிகரையே நமக்கு காட்டி கொடுத்தவர் அப்புள்ளாரான அப்படின்னால நமக்கு கொடுத்தவர் அப்புள்ளாரான அவர் எங்கள் காவலர். எங்களுக்கெல்லாம் இப்போ இந்த பாசுரத்துல இப்ப எங்களுக்கெல்லாம் ரட்சகர் யாருன்னா அப்புள்ளார் தான். காவலர் எங்கள் கிடாம்பி குலபதி அப்புளாரதம். அவர் கிடாம்பி குலத்துக்கு பட்டியாக இருக்கார். அந்த குலத்துக்கு ஆச்சரியமான ஒரு குலம் மலப்பள்ளி ஆச்சாருடைய திருவம்சம் அப்படிங்கிறது ஆத்ரேய வம்சம் அப்படின்னு பெயர். அத்ரி மகர்ஷியுடைய வம்சத்தை, அத்ரி மகர்ஷி பரம ஸ்ரீவைஷ்ணவரா இருந்தார். இந்த மகர்ஷிகள் எல்லாருமே ஸ்ரீவைஷ்ணவால் தான். இந்த கோத்திர மகர்ஷிகள்லாம் பார்த்தா தெரியும் வேதத்துல, அவெல்லாம் பரம ஸ்ரீவைஷ்ணவாலா இருந்தார். அத்ரி மகர்ஷி வந்து ரொம்ப பெரிய ஸ்ரீவைஷ்ணவரா இருந்தார் அப்படிங்கிறது பிரசித்தம். அந்த ஆத்ரேய வம்சத்துல அந்த வம்சத்துக்கே பெருமை சேர்க்கும்படியாக அப்புள்ளார் அவதாரம் பண்ணியிருக்கார். ஆத்ரேய வம்சத்துல சுவாமி ராமானுஜர், பகவத் ராமானுஜர் அவருக்கு ரொம்ப அந்தரங்க சிஷ்யராக, திருமடப்பள்ளி கைங்கரிய மண்டவராக பிரணதாத்தியர் ஆச்சார் அவர் எழுந்தார். வடப்பள்ளி ஆச்சார் அப்படிங்கிறவர் எழுந்தார். அவருடைய புத்திரர் வந்து ஆத்ரேய ராமானுஜாச்சாரியார்னு, அவருடைய புத்திரர் ஆத்ரேய ரங்கராஜாச்சாரியர் அப்படிங்கிறார். அவருடைய புத்திரர் தான் ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் மறுபடியும் இந்த அப்புள்ளார். அதே திருநாவத்தில் திருப்பி வந்திருக்கார். அதனால அதே அவருடைய புத்திர பௌத்திர பிரபௌத்திரர் அப்படிங்கிற ரீதியில
வடப்பள்ளி ஆச்சாருடைய பெருமை பெற்ற வம்சம். வடப்பள்ளி ஆச்சாருடைய பெருமையை பற்றி நிறைய குரு பரம்பரையில் சொல்லியிருக்கான். அந்த காலத்தில் சந்தேகம் ஏதாவது வந்தால் அவட்ட தான் கேட்பாளாம், நான் பகவத் ராமானுஜர் என்ன அருளி செய்தேன். ஏன்னா அந்தரங்கமாக இருந்து மொத்தத்தையும் கேட்டவர் அவர் தான். அவர்கிட்ட கேட்டவர் இவர் தான். எல்லாம் அந்தரங்கமாக இருந்தபடினால ஏகாந்தத்தில் போய் நிறைய விஷயங்கள்லாம் இவருக்கு கேட்க முடிஞ்சது. காலக்ஷேப கோஷ்டியில் அங்கே வந்து அவர் உபதேசம் பண்ண அவர் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு அப்படிலாம் கிடையாது. இவர் பிக்ஷ சாதிக்கிறதுனால அப்படினால அவர் அங்கேருந்தே கேட்பார். அவர் அதாவது ஏகாந்தத்தில் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா கிடைக்கும், செல்வாக்கள்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா இவர் கேட்டால் அவரும் சொல்லாமல் இருக்க முடியாது, இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ. இவருக்கு ரொம்ப அந்தரங்க கைங்கரியப்படுறா இருந்தபடினால அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அப்படி இவர் வடப்பள்ளி ஆச்சான் இந்திரமானாருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவராக இருந்த அவருடைய பரம்பரையில் மட்டும்தான் அந்த ரகசியம் அழகாக வந்துட்டுருக்கு. மேலே அவருக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது. அதை அவர் தன்னுடைய சிஷ்யன் அவருடைய திருக்குமாருக்கு சொல்ல, அவர் தன்னுடைய திருக்குமாருக்கு சொல்ல, அவர் தன்னுடைய திருக்குமாருக்கு சொல்ல, அந்த காலத்தில் புஸ்தகங்கள்லாம் எதுவுமே கிடையாதான அப்படின்னால இந்த வம்சத்தில் அழகாக வந்துட்டுருக்க அப்படின்னால அதைத்தான் சுவாமி தேசியம் சொல்கிறார். மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படிங்கிறார். அப்போ அடியன் பேசுறதெல்லாம் இந்த மடப்பள்ளி வந்த மனம், இது மொத்தம் இது வெளியில் எங்கேயும் இல்லையானா எங்கேயும் இருக்காது, இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் தான் இருக்கும். இது வெளியில் வர்றதுக்கே சந்தர்ப்பம் கிடையாது, இது இது இங்கே தேக்கி வச்ச அர்த்தம் இது மொத்தமுமே. அதனால் அங்கங்கே காலக்ஷேப கோஷ்டியில் 100 பேர் 200 பேர் உட்காந்து பாடம் இருக்கும், அங்கெல்லாம் வராது, இங்கே தான் வரும் இந்த அர்த்தம் அப்படிங்கிறது. எதிராஜருடைய மடைப்பள்ளி வந்தவனம் அடற்புள் அரசினும் அந்தனரும் ஆட்டிலும் இன்னமுத கடற்பள்ளி தன்னிலும் காவிரியுள்ள முகந்த வீரான் இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையும் மன்னியதே அப்படின்னு தங்க வார்த்தைக்கு ஒரு பெருமையை அருள் செய்கிறார். அப்படி பெருமையை கொடுத்த குலம் இது. அந்த குலத்தில் அவதாரம் பண்ணவர் அப்புள்ளார். கிடாம்பி குலபதி அப்புலாரிடம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து, அவன் அப்புளாருடைய திருவடியில சேர்ந்து அதை ஆசிரியிச்சு பணிந்து இந்த விஷயங்கள்லாம் கேட்டார். குரு கிட்ட கேட்கும் போதும் அந்த பிரணிபாதத்தோடு கூடயும் பிரக்ரியத்தோடையும் கேட்டா அப்பதான் அந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியும். அவருக்கு குரு கிட்ட இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மொத்தமே சிஷ்யனுக்கு வரணும் இல்லையோ. அது எப்படி வரும் அப்படின்னா சம்ஸ்கிருத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஒரு சுபாஷிதம், ஆச்சாரியா பாத மாதத்தே அப்படின்னா குரு என்ன உபதேசம் பண்ணாலும் கால் பாகம் தான் இவருக்கு வருமா, சிஷ்யனுக்கு பூர்த்தியா வராது. அதுக்கப்புறம் பாதம் சிஷ்யா சுமேதையா, அதுக்கப்புறம் இவனே அதை டெவலப் பண்ணிக்கணும். அப்புறம் பாதம் சத்ரம்மச்சாரித்யா, 4 பேர்த்த கலந்து பழகணும் அப்போ தெரியும். அப்புறம் பாதம் சேஷம் காலக்கிரமேணிச்ச, அப்படியே காலக்கிரமேண இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருமே தவிர அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அது மொத்தமாக அப்படியே இவனை கிரகிச்சு அவருக்கு என்ன ஞானமோ அந்த ஞானம் அப்படியே இவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது வராது, யாருக்குமே வராது. ஆச்சாரியனுடைய ஞானத்தில் கால் ஞானம் தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் மீதி முக்கால் ஞானமும் வந்து நல்லா பூர்த்தியாக வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது ஆச்சாரிய பக்தினாலும் வரும், இல்லாட்டா வராது. அவர்கிட்ட ஒரு பக்தி இருந்தால் அப்போ தான் வரும். இப்போ எஸ் தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கச்சிதா கீர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா அப்படின்னு. யாருக்கு பெருமாள் கிட்ட பக்தி இருக்கோ, பெருமாள் மாதிரி ஆச்சாரியன் கிட்ட பக்தி இருக்கோ, பெருமாள் கிட்ட எந்த பக்தி இருக்கோ அதே பக்தி ஆச்சாரியன் கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியும். இல்லாட்டா அவனுக்கு தான் ஆச்சாரியன் சொன்ன அர்த்தம் புரியும், சொல்லாத அர்த்தம் புரியும், இல்லாட்டா புரியாது அப்படின்னு. ஆனது அந்த பக்தினால்தான் எல்லாம் வரும். எப்படின்னா பகவத்கீதையை சொன்னார், பகவத்கீதையை வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொன்னார். அப்படிதான் பகவத்கீதை வரும் முதல்ல ஆரம்பத்தில், சஞ்சய உவாச்சா திருதராஷ்டிர உவாச்சா அப்படின்னு வரும். சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு பகவத்கீதை மொத்தத்தையும் சொல்றார். எடுத்து மகாபாரத யுத்தத்துல 10வது நாள் யுத்தத்துல சஞ்சயன் திரும்பி வர பீஷ்மர் கீழ் விழுந்த உடனே வந்து திருதராஷ்டிரன் கிட்ட பேசும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டார். மாமகா பாண்டவ செய்த கிமக்கூர்வ தான் கேட்டார். அப்போ இவன் என்ன நடந்ததுங்கிறது சொல்லும்போது முதல்ல பகவத்கீதை உபதேசம் நடந்தது அதை எடுத்து சொல்றார். இதெல்லாம் எடுத்து சொன்னா திருதராஷ்டிரனுக்கும் ஆச்சரியமா இருக்கு. சஞ்சயன் இப்படி மகாஜானியா இருக்கான், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு சஞ்சயனுக்கு. பகவத்கீதை அப்படியே கொண்டு வந்து ஒப்பிக்கிறார், நான் அவர் சொன்னா அப்படியே கொண்டு வந்து இங்க வந்து ஒப்பிக்கிறார். அது சொல்லும்போது சஞ்சயன் எப்படி சொல்றாருன்னா, அந்த இந்த கிருஷ்ணார்ஜுன சம்வாதம்னு பேர் அதுக்கு, கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்வாதம், இந்த சம்வாதத்தை நான் நினைச்சு பார்த்தா என் உடம்பெல்லாம் அப்படியே ரோமஹர்ஷம் வருது அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இப்படிப்பட்ட உபதேசம் இது அப்படின்னு நினைச்சு பார்த்தானா எனக்கே பரம ஆனந்தமா இருக்கு அப்படின்னு அதை அனுபவிச்சு அனுபவிச்சு சஞ்சயன் சொல்ல, அப்போ இதெல்லாம் உனக்கு எப்படி புரிஞ்சுது, இந்த அர்த்தங்கள் எல்லாம் கீதையில சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுது அப்படின்னா, அப்போ சஞ்சயன் சொல்ற மாயாம் நசேவே பத்ரந்தே, நான் உண்மையை நான் சொல்றேன், சுத்த பாகம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேதி ஜனார்தனம்,
நான் சாஸ்திரத்தினாலே இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தினாலே பெருமாள் புரிஞ்சுட்டேன், சாஸ்திரத்துல என்ன விஷயமோ அதை புரிஞ்சுட்டேன், ஜனார்தன புரிஞ்சுட்டேன். ஆனா சாஸ்திரத்தினாலே பகவான் புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கும் பக்தி இருந்தா தான் வேணும், இல்லாட்டா அது இல்லாட்டா வராது. எனக்கு ஆச்சாரிய பக்தினாலே நான் இதை தெரிஞ்சுட்டேன்னாரா, சஞ்சயனுடைய ஆச்சாரியன் வியாசர், வியாசருடைய அனுகிரகத்தினாலே நான் மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னாரா. அதனால சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, அப்புள்ளார் சேவை திருவடியில அனுகிரகம், அப்புள்ளார் திருவடியில சேவிச்சு சேவிச்சு அதனால இந்த அர்த்தங்கள்லாம் கிடைச்சு. சாதாரண கிடைக்காது. ஒரு இடத்துல சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தத்தில் அருள் செய்யும் போது, குரு சபரியா சுவாத வைதேசிகானாம் அப்படிங்கிறார். ஆச்சாரியன் கிட்ட சுசூசியும் பக்தியும் இல்லாதவார் கழியும், அவ சொல்ற அர்த்தங்கள்லாம் நான் இப்ப மறுத்துட்டேன் தப்பு அப்படிங்கிறார். அதனால குரு சபரியா சுவாத வைதேசிகான ஆச்சாரியன் கிட்ட பக்தி இல்லாதவா சில அர்த்தங்கள்லாம் சொல்றாள்யோ, அதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்படி கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் சம்பாதிச்சேன். பிரசித வெங்கடேஷோத்பவாம் பிரபுத்த குரு வீக்ஷண பிரசிதம் அப்படின்னு ஆச்சாரனுடைய கடாட்சத்தினாலே நான் வளர்ந்து வந்தேன் அப்படிங்கிற உபசித குரு பக்தே புத்திதம் வெங்கடேஷாத். ஒன்னு ஒன்னு சொல்ற குரு பக்தி இருந்து அதனாலே வளர்ந்தவர். எதனால ஒரு மரம் வளருதுன்னா, ஜலம் கொட்டினா மலம் வளருது இல்லையா, ஒரு இடத்துல ஜலம் கொட்டினா மலம் வளரும். அது மாதிரி நீர் எப்படி வளர்ந்து வந்தீர்னா, அப்புள்ளார்கிட்ட இருக்கிற பக்தி என்னை வளர்த்து வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 வளர்த்து வந்து இந்த ஸ்தோத்திரம் பண்ணுற அளவு, இந்த சீஸ்துதி பண்ணுற அளவு, தாயார கடாட்சத்தோட அந்த ரத்னம் கொடு தாயார் வந்து காசு கொடுக்குற அளவு, தாயார கடாட்சத்தை பெறக்கூடிய அளவு இது வந்ததுக்கு காரணம் என்னக்கிட்டா, இந்த மரம் வளர்ந்ததுக்கு காரணம் ஆச்சாரனுடைய கடாட்சம் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலையும் சுவாமி தேசியம் சொல்லாம அவர்கிட்ட அத்தனை பக்தி. தேமலர் சேவடி சேர்ந்து வழிந்து, தேன் இருக்கக்கூடிய திருமலர் சேவடி ஆச்சாரனுடைய திருவடிகள், திருவடி தாமரைகள், திருவடி தாமரைகள் தேன் இருக்கு என்ன சொல்லுவாங்க, தாமரை பூல தேன் இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டானா, பரம போக்கியமா இருக்குன்னு அர்த்தம், பரம போக்கியமா இருக்கு, இதை விட்டு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு வண்டானது இப்படி அப்படி அப்படி இப்படி சுத்தின்னு இருக்கிறது. தாமரை பூல இருக்கிற தேனை கொடியில இருந்துட்டு எங்கேயோ பார்த்து நேரம் வந்து அந்த தேனை வந்து எடுக்கும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வேற எங்குமே போகாது. அந்த தாமரை பூல தேனை சாட்ட வண்டானது அந்த இடத்துல இருக்குமே தவிர மறுபடியும் அது பக்கத்திலே ஒரு பூ ஒன்று இருந்து வச்சுக்கோங்க, அந்த பூ கிட்ட இது போகவே போகாது இது எப்பவுமே, ஏன்னா முள் பூவில் போய் போகுமான்னு அது. அந்த மாதிரியாக ஆச்சாரிய திருவடியை சேவிச்சா அது பரவ பாக்கியமா நினைக்கிறவள் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டான்னா. அவர் தமிழ்ல ஒரு பாட்டு ஒண்ணு அழகா இருக்கு, என்ன கேட்டா, வண்டே காலத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும், காட்டில் இருக்கொள்ளி வந்து அது நேரம் அங்கேருந்து வந்து தாமரைப்பூவில் இருக்கிற இதுக்கு வந்து அங்கே இருக்கிற தேனை வந்து சாப்பிடுவான் அப்படின்னு. ஆனால் அந்த தாமரைப்பூ பக்கத்துலேயே ஒரு தவளை ஒன்று இருக்கும், அதுக்கு இதில் தேன் இருக்குன்னு தெரியாது அதுக்கு, இல்லை அந்த தேன் ருச்சிக்கிறது பக்கத்துலேயே தான் இருக்கும். பக்கத்திலேயே இருக்கிற தவளைக்கு தன் தாமரையின் உடல் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டூகம், தாமரையோட பக்கத்திலே இருக்கும் ஆனால் மண்டூகத்துக்கு அது தெரியாது, மண்டூகம்னா ரெண்டு அர்த்தம் ஆச்சு. தன் தாமரையின் உடல் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டூகம், வண்டே காலத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் அப்படின்னா, பண்டே பழகி இருந்தாலும் அரியார் புள்ளர் நல்லோரை, பெரியாரோட கூட எத்தனை ஆச்சாரியால் வந்திருக்கா ஆனா கூடவே பழகி இருந்தா கூட நிறைய பேருக்கு புரியாது, கண்டும் கழித்தும் உறவாடி தமிழ் கலப்பர் கற்றோரே தமிழ் பெற்று அந்த மாதிரி அந்த ரீதியில அப்புள்ளாருடைய இந்த பரம சிரேஷ்டம் இருக்கோம் அதை புரிஞ்சுட்டு, அவர் திருவடி தவிர உங்களுக்கு வேற கதி இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு அதிலேயே ஊறி நின்ற சுவாமி தேசியனுக்கு அத்தனை பக்தி இருந்தபடினால அவர் இத்தனை சிரேஷ்டராக இருந்தார். கிடாம்பி குளபதி அப்புலாருதம் தேமலர் சேவணி சேர்ந்து பணிந்து, அவரதமருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி. அந்த அப்புலாருடைய அனுகிரகத்தினாலேயே நா அலரும் நாக்களை மலரக்கூடிய தென் வடமொழி நற்பொருள் பெற்றார் அப்படின்னா, உபய வேதாந்தம் தமிழ் வேதாந்தம் சம்ஸ்கிருத வேதாந்தம் அதில் இருக்கக்கூடிய நல்ல அர்த்தங்கள் எல்லாம் பெற்றவர், நம்பினா பூர்ணரானவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வேற குறை எதுவும் இல்லாமல் மொத்தத்தையும் பெற்றவர் அப்படின்னு. அவர் தான் அருளால் அப்படிங்கிறபடினால இவர் தானா சம்பாதிச்சதே இல்லை, அவருடைய அனுகிரகத்தினால். இவை எம்மை அப்புள்ளார் கிளி போல் பழக்கி வைத்த பாசுரங்கள் அப்படிங்கிறார். அப்புள்ளார் கிளி போல பழக்கி வச்சிருக்காராம், இதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்புள்ளார் ஒரு விஷயத்த சொல்லுவார், சொல்லிட்டு புரிஞ்சுதானா புரிஞ்சுது அப்படின்னா சொல்லுவார். அவர் சொன்னா அவர் எப்படி சொல்றாரோ, சொன்னா அவர் திருப்பி சொல்லணும், திருப்பி சொல்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டானா, பிரத்யுபதிசீவ பிரத்யுபதேசம் பண்ற மாதிரி இருக்கணும் அவருக்கு, அவர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை, கிளி போல கிளிக்கு எப்படி பல தடவை சொல்லி அதை பழக்கி வச்சு அதை திருப்பி அதே மாதிரி சொல்ல வைக்கிறாலோ
அந்த மாதிரி வந்த பாசுரங்கள். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, அந்த கிளி இருக்கும் இல்லையோ, அந்த கிளி சொல்ற வாக்கியம் அதுக்கு தாற்பயம் கிடையாது, அந்த கிளி வாக்கியத்தை அதுக்கு தாற்பயம் கிடையாது, என்ன சொல்லி வச்சது அது சொல்லும். இந்த மாதிரி அப்புள்ளா சொல்லி வச்சு நான் சொல்றேன் தவிர நானா சொல்லல அப்படின்னு அர்த்தம். கிளியா ஒன்று நினைச்சு சொல்ல அது சொல்லி வச்சது சொல்ல, நானா சொல்லல அப்புள்ளா சொல்லி வச்சது சொல்றேன். பல இடங்கள்ல அப்புள்ளார் சொல்லியிருக்கேன், அப்புள்ளார் அருளி செய்த பிறகு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புள்ளார் இதுக்கு அருளி செய்த இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு. பிரணவே பார்த்தரத்தேச்ச பாவயந்தா அபிரட்சிதம் அக்ரதஸ்திதத்வம் பிரணவே பார்த்தரத்தேச்ச பாவயந்தா. பிரணவத்தினுடைய அர்த்தத்தை எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அர்ஜுனனுடைய ரதத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புள்ளார் அருளி செய்தார் அப்படின்னார். பிரணவ அர்ஜுனுடைய அர்த்தம் இருக்கு, கீதோபதேசம் படம் வாங்கி ஆத்திர மாட்டேங்கிறாரியும், கீதோபதேசம் கிருஷ்ணன் இருக்கான், அப்புறம் அர்ஜுனன் இருக்கு, அர்ஜுனன் இருக்கா, தேர் இருக்கு, குதிரைகள் இருக்கு, இது ஆத்துல மாட்டி வச்சுக்கிற அழியோ, இதுல பிரணவத்தினுடைய அர்த்தமாகுது, ஓங்காரத்தினுடைய அர்த்தம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன நமக்கு முன்னாடி அபிலட்சித்தும் அக்ரத ஸ்தீதன்வாம், எங்களை அனுகிரகம் பண்றதுக்காக எங்களை காப்பாற்றுறதுக்காக நீ எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு தானே இருக்கு. அதான பிரணவத்துல முதல்ல பகவான் இருக்கார், பின்னாடி நாம இருக்கோம் தாசனா. பிரணவத்தினுடைய முதல்ல பகவான் இருக்கார், அவர் அகாரத்தினுடைய அர்த்தமாக இருக்கும்போது அவர் ரக்ஷணைங்கிறபடினால ரக்ஷணம் பண்றவராக அவர் முன்னாடி நின்று ரட்சிக்கிறார், முன்னின்று ரக்ஷணம் பண்றார். நாம பின்னாடி இருக்கோம்னா தாசனானபடினால தஸ்மாச்சேயாகும் சம்பாவியான் பச்சாத் அன்வேதி அப்படின்னு இருக்கிறபடினால அவர் முன்னாடி ஆச்சாரியன் போனா பின்னாடி சிஷ்யன் போனோம், முன்னாடி ரக்ஷகன் போனா பின்னாடி வேலைக்காரன் போனோம் அப்படிங்கிற ரீதியில இவன் பின்னாடி இருக்கான். அதனால ஜீவர்கள நாமர்கள்லாம் பகவானுக்கு பின்னாடி இருக்கான், பகவான் நமக்கு முன்னாடி ரக்ஷகன் முன்னாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இது அவனுக்கு சேவனம் பண்றவன் இருக்கானோ அவன் பின்னாடி இருக்கணும், இதுதானே லோகத்தினுடைய நியாயம். அந்த ரீதியில பெருமாள் முன்னாடி வச்சு இவனை பின்னாடி வச்சு பிரணவங்கிறது ஆச்சரியமாக ஒரு பேர் மாதிரி இருக்கு. இப்போ அவனை எம்பெருமானை முன்னாடி வச்சு ஜீவனை பின்னாடி வச்சு இவ்வாறு கூடிய நிச்சய சம்பந்தத்தை காமிக்கும்படியாக அழகான ஒரு பேர் மாதிரி பிரணவம் இருக்கோ இல்லையோ, அதான் இந்த பேரு. இந்த பேர்ல முன்னாடி பரமாத்மா இருக்கார், இப்ப கிருஷ்ணன் முன்னாடி இருக்கார், பின்னாடி அர்ஜுன் கைகூப்பின் இருக்கான் அப்படிங்கிறது இன்னும் பிரணவத்தின இன்னும் பல அர்த்தங்கள்லாம் இந்த தேர்ல நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாருன்னா, இதே மாதிரி பிரணவரசம் பார்த்த பார்க்கறத மாதிரி கூட நிறைய அருள் செய்திருக்க. அதனால அப்புள்ளார் அப்புள்ளாருடைய அனுகிரகத்தினாலே நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற சகல அர்த்தங்களையும் அவர் அனுகிரகத்தினாலே வாங்கின்றவர் சுவாமி தேசிகனே. அப்புள்ளார் இப்ப பண்ண கடாட்சம் மாத்திரம் இல்லை, முதல் முதல்ல அன்னைக்கு நடாதூரம்மாள் கடாட்சம் பண்ணும்போது காலக்ஷேப நடாதூரம்மாள் காலக்ஷேப கோஷ்டியில சுவாமி தேசிகன் 5 வயசு இருக்கும்போது அப்புள்ளார் ஐக்கியன்னு போக, அப்ப அந்த காலக்ஷேப கோஷ்டியில இவர் சேவிக்கும் போது நடாதூர் அம்மாலே அவருக்கு வந்து விசேஷமா கடாட்சம் பண்ணணும், தேசியன் தன் மடியில உட்காந்து வச்சுட்டு பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த பகிர்மதா பூயா திரைவித்ய மாநியஸ்தம் அப்படின்னு நீ பெரிய ஆச்சாரியனா வரணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ண பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடாதூர் அம்மாள் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, அப்புள்ளாரு கூட்டு அப்புள்ளாரே இந்த பையனுக்கு மொத்தமும் சொல்லி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டேன் நான், இவருக்கு திருநட்சத்திரம் ஆயிடுச்சு, அதனால மொத்தத்தையும் சொல்லி வைக்க வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு. அதான் பின்னாடி எப்படி இவர் வரப்போறாருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சபடினாலும் நடாதுரமான இவருக்கு மொத்தத்தையும் சொல்லிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு அப்புள்ளார்கிட்ட ஒப்படைக்க, அப்புள்ளாரும் ததாத்தும் அடியன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கே ஏற்றுக்கிட்டார். அதனால அன்னைக்கு பண்ண அனுகிரகர்கள் இவா ரெண்டு பேர் பண்ண அனுகிரகர்கள், அதுதான் சுவாமி தேசியம் சொல்ற ஸ்ரீமத்யாம் சாதசாவதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிசித தியா வெங்கடேசேன கிளுப்தா சாதசௌ அப்படின்னு அவளாம் சாதசௌனா இவன் நன்னா வரட்டும் அப்படின்னு சொல்லி அவள் அனுகிரகம் பண்ணாலாம். சீமத்யாம் சீமானான ரெண்டு ஆச்சாரியர்கள் சாதசௌ இவன் நன்னா வருவான் முன்னுக்கு வருவான் வரதாச்சாரிய ராமானுஜாபியாம், வரதாச்சாரியங்கிற நடதுரம்பாள் ராமானுஜாரியங்கிறவர் அப்புள்ள பின்னாடி பண்ண அனுகிரகம் விட்டது சின்ன வயசுல 5 வயசுல இவா பண்ண அனுகிரகம் இருக்கோ, அதுதான் கடைசியில இப்போ வரைக்கும் பலிக்கிறது. அனுபதி ஒரு காரணம் இல்லாமல் பண்ணான், என்ன காரணம் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னா வளர்ந்து பெரியவனா போனப்புறம் இவன் நல்லா கைங்கரியம் பண்றாங்க அப்படின்லாம் இல்லை, நல்லா படிச்சப்புறம் மகா மேதாவியா இருக்கான் இவன் மூல சம்பிரதாயம் வளரணும் அப்படின்லாம் இல்லை, இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறேன் இவன் ஆரம்பிக்கிறோம். இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி அனுகிரகம் யார் பண்ணுவான்னா நிர்ஷயத்துக்குமா வா அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஸ்ரீமத்யாம் சாததா அவித்ய அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியம் சம்யக் திருஷ்டேன, அது சாதாரண கடாட்சம் இல்லை சம்யக் கடாட்சம், நல்ல உத்தமமான ஒரு கடாட்சம். சர்வம் சக நிசித தியா வெங்கடேசேன கிளுப்தா, அப்படிப்பட்டவர் அந்த கடாட்சத்தினுடைய பலனாக இப்ப அதிக சாராவளி பண்ணு ஆரம்பிக்கிறார் அதிக சாராவளியில. அதனால அவர் தம்மருளால் அந்த அப்புள்ளாருடைய அனுகிரகங்கிறது இவர் கடைசியில வித்தியைகள்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில பண்ண அனுகிரகம் கட்டு மாத்தம் இல்லை,
வித்தைகள்லாம் சொல்லும் போது அப்ப பண்ண அனுகிரகங்கிறது மாத்திரம் இல்ல, அனுபத்தி எந்த காரணமும் இல்லாமல் சின்ன வயசுல முதன் முதல்லயே பண்ண அனுகிரகத்திலே ஆரம்பம். அவரது மருளால் நான் வளரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்பூர் குலத்தரசே. காவலனா எங்களுக்கெல்லாம் ரட்சகர் அப்படின்னு இருக்கும். தூப்பூர் குலத்தரசே எம்மை காத்தருளே, தூப்பூர் குலத்துக்கு அரசே எம்மை காத்துருளே, எம்ம அனுகிரகம் பண்ணணும். இந்த பாசுரத்துல எமக்கு எந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும், எந்த மாதிரி காக்கணும் அப்படிங்கறத சொல்லல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இத்தனை நாளைக்கு காத்துட்டு அருளியோ, இதற்கு பார்த்துருந்தவங்க எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு சொல்லு. இனிமே நம்ம சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லை. சொல்பாவசிஷ்டோ பரஹாங்கிற ரங்கநாதன் கிட்ட என்ன கேட்டா, நீதஸ்த தத் பௌத்திர ஆத்மஜான், நீர் தானே ஒன்று அப்புள்ளாருக்கிட்ட என்ன சேர்த்து வச்சது ரங்கநாதன் தானே, அப்புள்ளாருக்கிட்ட என்ன சேர்த்து வச்ச முதல்ல இந்த விஷயங்கள்லாம் புரிய முடி பண்ணியாச்சு, அப்புள்ளாருக்கிட்ட சேர்த்து வச்சாச்சு, பகவான் கிட்ட பக்தி வரும்படி பண்ணியாச்சு, சரணாகிதி பண்ணும்படி பண்ணியாச்சு, உங்க திருவடியில சேர்த்தாச்சு, நீர் ஏத்துண்டாச்சு, இன்னும் என்ன பண்ணலாம் கேட்டா மோட்சம் கொடுக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் தானே பாக்கி இருக்கு, எல்லாம் ஆயிடுச்சு மொத்தமும், மோட்சம் கொடுக்கலையே பெருமானா, மோட்சம் கொடுக்கறதுக்கானது மொத்தமும் ஆகி போச்சு, சொல்பாவசிஷ்டம் கொஞ்சம் ஒரே ஒரு காரியம் தான் பாக்கி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி இது மொத்தமும் ஆயிடுத்து, இனிமே எம்மை காத்தொருளேக்கு ஒன்றும் விஷயம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆயிடுத்து, ஆனால் இனிமே என்ன பண்ணணுமோ அதை நிறைய பண்ணி. அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தூப்புள் தேவே, வரு கவிதார்க்கிக சிங்கமே, வாதி அருவான் வருத்தாய், இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய், உருவயன கருளாய் என்னுமுள்ள முன் தொண்டரையே. அருள் தரும் ஆரண தேசிகனே அப்படின்னு தேசிகன் அழகா பிரார்த்திக்கிறார். ஒரு கவிதார்க்கிக சிங்கமே எங்கள் தூப்புள் தேவே அப்படின்னு இந்த திருநாமத்தை சொல்லும் போதே நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி திருநாமங்களை எல்லாம் அழகா எடுத்து சொல்றார். ஆரண தேசிகன் அவருடைய திருநாமம், வேதாந்த தேசிகனான அப்படின்னால ஆரணம்னா வேதம்னு அர்த்தம், வேத தேசிகன் வேதாந்த தேசிகன் ரெண்டும் ஒண்ணுதான். வேத நம்ம மதத்தை பொறுத்த வரைக்கும் வேதமும் வேதாந்தமும் ஒன்று சேரும், அதனால ரெண்டும் ஒன்றா. சுவாமி பகவத் ராமானுஜர் வந்து வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு பண்ணார். ஒருத்தர் சொன்னார் வேதாந்தார்த்தம் தானே சொல்லியிருக்கார், அப்ப வேதாந்தார்த்த சங்கிரகம் தானே சொல்லணும், ஏன் வேதார்த்த சங்கிரகம் பண்ணார் அப்படின்னா, அதான் நம்ம மதத்துக்கு வேதம்ங்கிறது எம்பெருமானுக்கு ஆராதனமான கர்ம பாகம், வேதாந்தங்கிறது அந்த கர்ம பாகத்தினாலே ஆராதிக்கப்படுவதான எம்பெருமான், இது ரெண்டும் ஒன்றுக்கு தொடர்புடையது. இது தொடர்பு இல்ல, அது கர்மம், இது ஞானம், ஞானத்துக்கு வந்தா கர்மத்தை விட்டுடணும் அப்படின்னு சொல்றது மற்ற மதங்கள்லாம், நம்ம தான் அப்படி இல்ல, கர்மம் ஞானம் இருந்து கொண்டு ஒண்ணு சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது பகவத்கீதையிலேயே இதைதான் சொல்ற. அதனால வேத தேசிகன் சொன்னாலும் சரி, வேதாந்த தேசிகன் சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அவர் அருள் தரும் ஆரண தேசிகனே அப்படின்னு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக இங்க அவதாரம் பண்ணவர் என்ன அர்த்தம், அவருக்கு சொரூப நிரூபகம் அப்படின்னு அர்த்தம். ஜலதேரி சீததா தயத்துவம் விஷசைலாதிபதேகே சுவாவ பூதா அப்படிங்கிறது, எம்பெருமானுக்கு சுவாவும் கருணை தான். திருவேங்கடமுடையானுக்கு, திருவேங்கடமுடையானா என்ன கேட்டா, ஒரு சின்ன குழந்தைய கூட்டு, அந்த குழந்தைகிட்ட தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானா, சின்ன குழந்தை கூட தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஜில்லுல இருக்கும் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி திருவேங்கடமுடையான எப்படி இருப்பாருன்னா ஜில்லுல இருப்பாருன்னா, அதுதான் அவருக்கு சுரூப நிரூபகம். யாருக்கிட்டையும் எந்த கோபமும் இல்லாமல் எல்லாருக்கும் எப்பவுமே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னால்தான் எத்தனை பேர் வந்துட்டுருக்கா, இவர் வந்து கோணாமனா வந்தா இவர் கோபிச்சுப்பார், 1000 ரூபாய் குறவா போட்டா கோபிச்சுப்பார் அப்படின்னு இருந்தான்னு ஒருத்தர்கிட்ட வரமாட்டார். திருவேங்கடமுடையான் யாருக்கிட்டையும் கோபிச்சுக்கவே மாட்டார், அவருக்கு கருணை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருக்கிறபடினால, அப்ப நிறைய பேர் வந்து அவா அவா என்னென்ன சமர்ப்பிக்கிறமோ எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு அவருடைய அனுகிரகத்தை மொத்தத்தை வாங்கிக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதனால எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு தயாங்கிறது எப்படி சுவாவமா இருக்கோ, அந்த மாதிரி சுவாமி தேசிகன்னா எப்படின்னு கேட்டோம்னா அருள் பெருமாறன தேசிகன் அப்படிங்கிறது தான். ஏன்னா எத்தனை கருணையினால்தானே இத்தனை நமக்கு கொடுத்துருக்கார் அவர், அவர் மாட்டுக இருந்து மொத்தத்தையும் எம்பெருமானை அனுபவிச்சு ரகசியார்த்தங்கள்லாம் இருந்து திருக்கோத்தி நம்பிகள் மாதிரி இத்தனை அர்த்தங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால அப்படியே வச்சுட்டு இல்லாமல் பரம கருணையினாலே நமக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்க, சின்ன குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்தோத்திர பாடத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் பெரியவாளுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ மொத்தத்தை எல்லாத்தையும் அருள் செய்திருக்க. அருள் தரும் என்ன அழகான விஷயம் கேட்டா, எப்பவுமே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க, நிறைய மனுவும் இன்னும் எத்தனை வாட்டி ஒண்ணு சொல்லலாம், சுவாமி தேசியன் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட 750 வருஷம் ஆறுது, இன்னும் நிறைய 1000 வருஷம், 1500 வருஷம், ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் அருளி செய்த கிரந்தங்கள் இருந்துட்டே இருக்கும். அதனால அவருடைய அனுகிரகம் நமக்கு இருந்தது. சுவாமி தேசியம் இல்லாட்டா இந்த கிரந்தங்கள்லாம் ஒண்ணு இருக்காது, இருக்கிற கிரந்தங்களுக்கும் அர்த்தம் புரியாது, இப்படிதான் 4000 பிரபந்தமோ இல்ல வேதாந்தமோ அதுக்கும் அர்த்தம் புரியாது, இப்படிதான் இருந்துருக்கும். அது இல்லாமல் மொத்தத்துக்கு சரியான அர்த்தமும் புரிஞ்சு இவர் கிரந்தங்களும் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னும் எத்தனையோ வருஷ காலம் இருக்கு அவருடைய அனுகிரகம் தான் இருக்க போகுது. அதனால ஏதோ ஒரு சுவாமி தேசியன் அவதாரம் பண்ணார், அவதார காலத்துல அனுகிரகம் பண்ணாங்கிற கதை இல்லை, இது
இது நிரந்தரமான ஒரு அனுகிரகம். அதனால தேசிகன் தனியா சொல்றதை காட்டிலும் அருள் தரும் தேசிகன் தான் சொல்லணும். அவருக்கு அதுதான் சொரூப நிரூபகம். அருள் தரும் ஆரண தேசிகனை எங்கள் தூப்புள் தேவை. அது அழகான விஷயம். என்ன கேட்டா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கோ எங்க பெருமாள்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கோ எங்க பெருமாள் காலனே யாரும் கிடையாதுன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கோ பெருமாள்னா தேவ பெருமாள் தான், மற்ற பெருமாள் பெய் பெருமாள் அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் எங்க பெருமாள் எங்க பெருமாள்னா, நீங்க என்ன சொல்லணும்னா எங்கள் தூப்புள் தேவை எங்க தேசியம். நமக்கு அதுதான் சொல்ல முடியும். நீங்க எந்த ஆச்சாரியர் வேணா சொல்லிக்கோங்கோ, என்ன வேணா சொல்லிக்கோங்கோ, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தேவு அப்படின்னா இப்ப பெருமாள் கூட இல்லை, எங்கள் தூப்புள் தேவே அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு பெருமாள்ங்கிறவர் சுவாமி தேசிகன் தான் அப்படின்னு ஒரு அபிமானத்தோட நாம சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அருள் தருமாறன் எங்களுக்காக அவதாரம் பண்ணவர். அதனால இப்படி சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கும் ஏன் அப்படி சொல்ற ஒவ்வொரு ஊர்லயும் அப்படின்னு கேட்டோம்னா, எங்களுக்காக பெருமாள் வந்து அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க, அப்ப நாங்க சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தானே சொல்றாரு. ஒரு ஊசி இருக்கு அன்னூர் எடுத்து போனோம். அண்ணா யோசிச்சு பார்த்தா தெரியும், பராசர பட்டர் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் ஏன் வந்திருக்காருனா, எனக்காக வந்திருக்காருனாரா, அந்த மாதிரி ஐந்து மாணவர்கள் அவர் இந்த மாதிரி எமக்காய் தானே சொல்ற, அப்ப எமக்காக வந்து இருக்காரு அப்படின்னா, அப்ப இவரை விட்டுட்டு இன்னொருத்தர் போய் நம்ம எதுக்காக சொல்லணும், நம்ம பின்னாடி வரப்போறோங்கிறதுக்காக முன்னாடியே வந்திருக்காரு நமக்கு அப்படின்னா. அப்ப எங்கள் தூப்புள் தேவே, 750 வருஷம் முன்னாடி எங்களுக்காக அவதாரம் பண்ண தூப்புள் தேவேன்னு அர்த்தம். அருள் தருமாறட தேசிகனே எங்கள் தூப்புள் தேவே, ஒரு கவிதார்க்கிக சிங்கமே அப்படின்னு ஆச்சரியமான பிருதம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீவிஷ்ணு அவர்கள் கொடுத்த பிருதம். வாதி அருவாள் வருத்தாய், நமக்கெல்லாம் தடையாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒழிச்சவர். இது பெரிய உபகாரம். நமக்கெல்லாம் தடை என்ன கேட்டால், இந்த மதம் அந்த மதம், இந்த மதம் அந்த மதம், இந்த கருத்து அந்த கருத்து, இதெல்லாம் நமக்கு முன்னாடி நிறையா இருந்தால் மொத்தமும் தடையாக இருக்குது. அதை மொத்தத்தையும் ஒழிச்சு கட்டிட்டார். ஒழிச்சு கட்டிட்டு சரியான மதம் இதுங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். ரெண்டு உபகாரம், சரியான மதம் இதுங்கிறது சொல்லிக் கொடுத்தது மாத்திரம் இல்லை, மொத்தம் நிறைய விஷயம் இருக்கு. லோகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. ஒரு வேதம் எடுத்த, ஒரு பகவத்கீதை எடுத்தா, பகவத்கீதைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, சுவாமி தேசிகனை சாதிக்கிறார். 100 கீதா பாஷ்யம் இருக்கு அந்த காலத்துல. தேசிகன் தாத்பரிய சந்திரிகை பண்ணும்போது கீதைக்கு வியாக்கியானம் 100 இருந்திருக்கான். 100 பார்த்துட்டு பண்றேன், வேற 100 பார்த்துட்டு இந்த தாத்பரிய சந்திரிகை பண்றேன் அப்படின்னு சாதிச்சார். அப்ப இத்தனையும் நம்ம முன்னாடி வச்சா எது சரி எது சரி சரியா எடுக்க முடியாது. ஆனா சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், வாதி அருவாழ் அறுத்தாய் மொத்தத்தை அறுத்துட்டார். எல்லாரும் இடத்துல சரியான அர்த்தம் தெரியல, மொத்தம் போயிட்டு பாதி இருக்கிற இடமே தெரியல. பாஸ்கர பட்சம்னோ, யாதவ பிரகாச பட்சம்னோ, இன்னொரு பட்சம்னோ, இதெல்லாம் எங்க இருக்கு யாருக்கு தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாது. மொத்தத்தையும் வர கண்டனம் பண்ணியாச்சு எல்லாமே. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தது நீதான், எங்கள் தூப்புள் தேவை, வாதியர் வாழ்வுறுத்தா அப்படியே என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண ஒரே ஒன்றுதான் பண்ண முடியும், பேசிட்டே பேசல் எல்லாங்கிற மாதிரி பெருமையன் துணர்லாகாது. மாசற்றார் மனத்துலானை வணங்கி நாம் இருத்தல் எல்லாம் பேசத்தாராவதுண்டு, கை கூப்பின்னு பேசாம போக வேண்டியதுதானே. இரு கையும் கூப்பி உரைக்கும் இரு விண்ணப்பம் ஒன்று கேளாய், ரெண்டு கையிலையும் கூப்பி நான் சொல்ல போற ஒரு விஞ்ஞாபனம் ஒன்று பண்றேன், வேற ஒன்றும் கிடையாது. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, எவரையும் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அதனால அடியுமே செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. அடியனுடைய பிரார்த்தனை ஒன்றே ஒன்று தான் இருக்கு. என்ன கேட்டா, எனக்கருளாய் எண்ணும் உள்ள முன் தொண்டரையே, உன் தொண்டரையே எண்ணும் எண்ணம் எமக்கு அருளா. உம்முடைய பக்தர்கள் தேசிய பக்தர்கள் அவளையே நிரந்தரமா நான் நினைச்சிருக்கணும், அவளோட கூடவே கலந்திருக்கணும் அந்த ஒரு எண்ணம். தேசிய பக்தர்களோட சண்டை போட்டு தனியா போக கூடாது. தேசிய பக்தர்கள் இல்லாம இன்னொருத்தரோட உறவு கொண்டாடி இருக்கக்கூடாது. இது ரெண்டும் வேண்டாம் எனக்கு. உங்க பக்தர்களோடு கூட நான் எப்பவுமே சேர்ந்திருந்து உமக்கு கணிக்கை நீ பண்ணணும். உருவ எனக்கருளாய், உருவ ஆச்சரியமான திருமையான விடையவனே, உருவ எனக்கருளாயே அப்படின்னா, அன்னைக்கு அவதாரம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கும் ஒரு திருமேனியினாலே எங்களுக்கு அவதாரம் பண்ணவர், ஒரு ரூபம் எடுத்து எங்களுக்கு அவதாரம் பண்ணக்கூடியவர். என்னும் உள்ளம் உன் தொண்டனையே, உன் தொண்டரையே என்னும் உள்ளம், தொண்டரையே நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எப்பவுமே. அவர் சுவாமி தேசியனுடைய பக்தர் அப்படின்னா உடனே மனசு குளிர்வது, அவர் தேசியனுக்கு கைங்கரியம் பண்றவர் அப்படின்னா உடனே மனசு சந்தோஷப்படுறது இல்லையா, அது நிரந்தரமா இருந்துட்டு இருக்கணும், அது அனுகிரகம் வரணும். அதனால இப்போ பிரார்த்தனை என்ன கேட்டாரா, சீவை குண்டம் மோட்சம் அதெல்லாம் இருக்கட்டும், என்னென்னவோ அர்த்தங்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நீ பார்த்துக்கிறார். உங்க பக்தர்களோடு கூட சகவாசம், உங்க பக்தர்களுக்கு அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம், அவளை நினைச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியம், இதை கொடுக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார். அடுத்த ரெண்டு பாசுரம் சாத்துமுறை பாசுரம், அது அடுத்த காலக்ஷேபத்துல. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.